அமரர் கல்கியின் தியாக பூமி. அமரர் கல்கியின் தியாக பூமி முதலாவது பாகம் கோடை. நிழல் அருமை வேலிலே நின்றறிமின் ஈசன் கழலருமை வெவ்வினையில் காண்மின். டங் டீங் டீங் மணிங் பிணிங்க பிணிங். போர்த்தர் கண்ணுசாமி மணியை கீழே வைத்து விட்டு கை காட்டி மேடைக்கு ஓடினான். டக் 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 என்று இழுத்தான். ஒரு கை காட்டி சாய்ந்தது, இன்னொரு கை காட்டியும் சாய்ந்தது. தூரத்தில் ஜிகுஜிகு ஜிகுஜிகு என்று 10:30 மணி வண்டி வந்து கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. புதுச்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் பரபரப்புக்கு அறிகுறிகள் காணப்பட்டன. படுத்துக் கொண்டிருந்த ரயிலடி நாய் எழுந்து நின்று உடம்பை சிலிர்த்தது. தூங்கி வழிந்த ரயிலடி கடைக்காரன் திடுக்கிட்டு எழுந்திருந்தான். அவன் எதிரே ஒரு தட்டில் 4-5 எள்ளுருண்டையும் 3 வாழைப்பழங்களும் இருந்தன. அவற்றின் மீது மொய்த்த ஈக்களை பரபரப்புடன் ஓட்டினான். வெளியே தூங்குமூஞ்சி மரங்களின் குளிர்ந்த நிழலில் 2 கட்டை வண்டிகளும் 1 வீல் வண்டியும் கிடந்தன. வண்டியில் படுத்திருந்த வண்டிக்காரர்கள் கையில் தார்க்கழியுடன் கீழே குதித்தார்கள். படுத்து அசை போட்டுக் கொண்டிருந்த மாடுகளும் ஒவ்வொன்றாக எழுந்து நிற்கத் தொடங்கின. அந்த வண்டிக்காரர்களில் வீல் வண்டியிலிருந்து குதித்தவனை மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் கவனிக்கப்பட வேண்டியவன். அவன் பெயர் நல்லான். ஆமாம், நெடுங்கரை சம்பு சாஸ்திரியின் பட்டிக்காரன் நல்லான்தான். ஸ்டேஷன் மாஸ்டர் டிக்கெட் மேஜையை இழுத்து பூட்டினார். அணியில் மாட்டியிருந்த தலைப்பாகையை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டார். கையில் ரயில் சாவியுடன் வெளியில் வந்தார். ஒரு கிழவனும் ஒரு ஸ்திரியும் ஒரு சிறுவனும் அப்போதுதான் மூட்டை முடிச்சுகளுடன் பிளாட்பாரத்துக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். சாதாரணமாய் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த ஸ்டேஷனில் பார்ப்பது அபூர்வமாதலால் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உற்சாகமாக இருந்தது. பின்னால் தங்கிய சிறுவனை பார்த்து அவர், அடையாறை டிக்கெட், சீக்கிரம் போ, உனக்காக ரயில் காத்து கொண்டு நிற்காது என்று அதட்டினார். அவர் கூறியதை ஆமோதிப்பதைப் போல் கை காட்டியினருகில் வந்துவிட்ட ரயில் கீச்சு குரலில் வில் என்று சத்தம் போட்டது. ஸ்டேஷனிலிருந்து கிளம்பிய நிழலடர்ந்த சாலை கொஞ்ச தூரத்துக்கு ரயில் பாதையையொட்டியே போயிற்று. அந்த சாலையில் சுமார் 1 பர்லாங் தூரத்தில் ஒரு பிராமணர் தலையில் ஒரு மூட்டையுடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர் ஏற்கனவே விரைவாகத்தான் நடந்து வந்தார். ரயில் விழிட்ட சத்தத்தை கேட்டதும் ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு லொங்கு லொங்கு என்று ஓடி வரத் தொடங்கினார். ரயிலுக்கும் அவருக்கும் 1 நிமிஷம் போட்டி. அதன் முடிவில் அந்தோ ரயில் தான் வெற்றி பெற்றது. இகோ பிளாட்பாரத்துக்கு வண்டி வந்துவிட்டது. இவ்வளவு சின்ன ஸ்டேஷனில் கூட நிற்க வேண்டியிருக்கும் தன் தலை விதியை நினைத்துத்தானோ என்னவோ 2 தடவை பெருமூச்சு விட்டுவிட்டு நின்றது. ஸ்டேஷன் மாஸ்டரின் பார்வை வண்டியில் ஏறத் தயாராய் நின்ற 2.5 டிக்கெட்டுகளின் மேல் விழுந்தது. அப்போது அவர், ஒருவேளை இன்றைக்கு யாராவது இறங்கக்கூட இறங்குவார்களோ என்று எண்ணமிட்டார். அவர் அப்படி எண்ணி கண்ணிமைக்கும் நேரம் ஆகவில்லை. ரயிலின் கதவு ஒன்று திறந்தது. அதிலிருந்து ஒரு மனுஷர் இறங்கினார். ரயில் நின்றதும் நிற்காததுமாய் அவர் இறங்கிய அவசரத்தை பார்த்தால் முந்தைய ஸ்டேஷனிலேயே அவர் இறங்குவதற்கு தயாராக கதவோரமாய் வந்து நின்றிருக்க வேண்டும் என்று தோன்றியது. இறங்கிய பிரயாணி நெற்றியில் விபூதியும் முகத்தில் புன்சிரிப்பும் கழுத்தில் துளசி மணிமாலையும் கக்கத்தில் மடிசஞ்சியுமாக காணப்பட்டார். ஓகோ நம்ப சம்பு சாஸ்திரின்னா என்று ஸ்டேஷன் மாஸ்டர் தமக்குள் சொல்லிக் கொண்டார். படீர் என்று ரயில் கதவு சாத்தும் சத்தம், அப்புறம் விசில் ஊதும் சத்தம். ரயில் குக் குக் என்று புகை விட்டு கொண்டு கிளம்பிற்று. என்ன சம்பு சாஸ்திரியார், இந்த வருஷத்து வெயில் எல்லாம் உங்கள் தலையிலேதான் போலிருக்கே என்றார் ஸ்டேஷன் மாஸ்டர். சாஸ்திரியார் இடுப்பில் செருகியிருந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டே, ஆமாம் அப்படித்தான், ஆனால் பெரியவாள் நிழலருமை வெயிலில் என்று சொல்லியிருக்காள் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பகவான் கிருபையினாலே கடைசியாக குழந்தைக்கு வரன் நிச்சயமாச்சு என்றார். வரன் நிச்சயமாச்சா, ரொம்ப சந்தோஷம், முகூர்த்தம் கூட வைத்தாச்சு. அப்படியானால் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டேஷன் கலகலப்பாயிருக்கும். நல்ல வரன் தானே, ஏதோ மனசுக்கு பிடிச்ச வரன். பையன் பையே பாஸ் பண்ணியிருக்கான். கல்யாணக் கடுதாசி வரும், நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வரவேணும். நானா சாஸ்திரிகளே, என் சொந்த கல்யாணமாயிருந்தா கூட இந்த பாழாப்போன ரயில் வேலையிலே லீவு கொடுக்க மாட்டானே, பர்த்திவச்சு நடத்திக்கோ என்பானே. கேளுங்கள், போன வருஷத்திலேதான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் சீமந்தக் கல்யாணத்துக்காக லீவு கேட்டார். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, ஒரு நாளைக்காவது கட்டாயம் வந்துவிட்டு வரவேணும். நான் வண்டி அனுப்புகிறேன். இப்படி பேசிக் கொண்டே இருவரும் பிளாட்பாரத்தில் இருந்து ஸ்டேஷனுக்குள் வந்தார்கள். அதே சமயத்தில் ரயிலுடன் போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் ஓடி வந்த பிராமணர் இறைக்க இறைக்க ஸ்டேஷனை வந்து அடைந்தார். வந்தவர் சம்பு சாஸ்திரியை பார்த்ததும், எங்கானும் சம்பு சாஸ்திரி, இந்த ரயிலிலே தானே இறங்கிலீர், ஏதடா ஒரு மனுஷன் ஓடி வருகிறானே என்று அந்த காட்டுக்கிட்ட சொல்லி வண்டியை 1 நிமிஷம் நிறுத்தி வைக்க கூடாதா என்றார். தீக்ஷிதர்வாள், பரிகாசம் இருக்கட்டும், குழந்தை சாவித்திரிக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. என்ன கல்யாணம் நிச்சயமாயிடுத்தா, அடையழவே முன்னமே எங்கானும் சொல்லி தொலைக்கலை. வரன் எந்த ஊர், என்ன குலம், என்ன கோத்திரம், பையன் என்ன பண்றான், கையிலே எவ்வளவு கொடுக்கிறீர், மேற்கொண்டு எவ்வளவு செய்கிறீர்,
சீர் செனத்தி என்ன, எதிர் மரியாதை எப்படி, எல்லாம் விவரமாய் சொல்லும். விவரமாய் சொல்றதற்கு இப்போது சாவகாசம் இல்லை. தீட்சி தருவாள். பையன் பையே பாஸ் பண்ணியிருக்கான். பையேயா, அடி சக்கை, உத்தியோகம் ஆயிருக்கோ? இன்னும் ஆகலை. அதுக்கென்ன, குழந்தை அதிர்ஷ்டத்துக்கு சீக்கிரம் ஆயிடுறது. உத்தியோகம் ஆகலையா? வெறும் வரட்டு பையே தானா? போகட்டும். நிலம் நீச்சு வீடு வாசல் ஏதாவது இருக்கோ? அதுவும் இல்லையோ. நிலம் அவ்வளவாக இருப்பதாக தெரியலை. தகப்பனார் கல்கத்தாவிலே பெரிய உத்தியோகம் பார்த்தவர். பென்ஷன் 200 ரூபாய் வர்றது. கையிலே ரொக்கம் ஏதாவது இருக்கும். இவ்வளவுதானா? ஏன் காணும், நிலம் நீச்சு இல்லை, உத்தியோகம் கிடையாது, கையிலே காஷ் இருக்குன்னு ஊரிலே சொல்லிக்கிறா. கடைசியிலே இந்த வரன் தானா உமக்கு கிடைத்தது? 30 வேலி மிராசுதார் ஜாதகம் நான் வாங்கிண்டு வந்தேன். பரம்பரை பெரிய மனுஷன், வயது 45 தான் ஆச்சு. அது உமக்கு பிடிக்கலை பாரும். கெட்ட ஜாதகம் என்கிறது இது தங்கனும். தீட்சி தருவாள். இனிமேல் அதை பற்றி பேசி என்ன லாபம்? கல்யாணம் நிச்சயமாகி முகூர்த்தமும் வச்சாச்சு. நீங்கள்லாம் கூடமாட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் போய் வர்றேன். என்ன போய் வர்றீரா? ஏன் காணும், ரயிலைத்தான் 1 நிமிஷம் நிறுத்தி வைக்க துப்பு இல்லை. அடுத்த ரயில் வருகிற வரையில் பேச்சு துணைக்காவது இருந்துட்டு போகக்கூடாதா? என்னங்கனும் அப்படி தலை போற அவசரம்? பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டாத்தான் என்ன, அதுக்காக இப்படியா சப்பட்டை கட்டிண்டு பறக்கணும்? அடே, மனுஷன் சொல்லாமல் போறதை பார்த்தாயா? ஓஹோ, அவ்வளவு கர்வம் வந்துட்டதா? ஸ்டேஷன் மாஸ்டர்வாள், கேட்டேலா கதையை என்று தீட்சிதர் தாழ்வாரத்தில் நின்று கொண்டிருந்த ஸ்டேஷன் மாஸ்டரிடம் பேசத் தொடங்கினார். 2. சாலை. ஸ்டேஷனுக்கு வெளியே மாட்டு வண்டிகள் கிடந்த இடத்துக்குச் சம்பு சாஸ்திரி போனதும் வண்டிக்காரர்களில் ஒருவன், சாமி வண்டி பூட்டட்டுமா என்றான். இன்னொருவன், அட ஏண்டா சும்மா, எஜமானுக்குத்தான் சொந்த வண்டி பூட்டி நிக்குதேடா என்றான். ஏன் சாமி, நம் வீட்டிலேங்களா கல்யாணம் என்று முதலில் பேசியவன் கேட்டான். ஆமாண்டாப்பா, கல்யாணம் 5-6 நாளும். நெடுங்கரைக்கு வர்றவாள் யாராயிருந்தாலும் நீங்க கொண்டு வந்து விட்டுடணும். வண்டி சத்தம் எங்கிட்டேயே வாங்கிக்கணும் என்றார் சம்பு சாஸ்திரி. அதுக்கென்னங்க, எஜமான் வீட்டுக்கு வர்றதுக்கு சொல்லணுங்களா? சோறா கல்யாணச் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஜாம் ஜாம்னு சந்தனம் பூசிக்கிட்டு மடி நிறைய வெத்திலை பாக்கு கட்டிக்கிட்டு வர்றதில்லே? தயாராக வண்டியை பூட்டி நிறுத்தியிருந்த வில் வண்டிக்காரனை பார்த்து, சம்பு சாஸ்திரி, என்ன நல்லான், நீயே வந்துட்டையா? நான் இன்றைக்கு நிச்சயமாய் வர்றதாக கூட சொல்லி இருக்கவில்லையே என்று கேட்டார். எப்படியும் இன்னிக்கு வந்துடுவீங்க என்று ஊர் உத்தேசங்க. அப்படி ஒருவேளை நீங்க வரா போனால் மாட்டுக்கு பருத்தி கொட்டை மூட்டை போட்டுண்டு திரும்பலாம்னு இருந்தேனுங்க. சாஸ்திரி வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். நல்லான் ஹை ஹை என்று மாட்டை முடுக்கினான். வண்டி கட கட சப்தத்துடன் போகத் தொடங்கியது. குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுத்து, தெரியுமோ இல்லையோ? நல்லான் அந்த தீட்சிதர்கிட்ட சொல்லிக்கிட்டிருந்தது காதிலே விழுந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வரன் தேட கிளம்பி 3 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுதுங்க. ஆமாம், சங்கராந்தி ஆனதும் கிளம்பினேன். போகாத ஊரில்லை, தேடாத இடமில்லை. அதை ஏன் கேட்கிறே? நல்லான், ஒன்று சரியாயிருந்தால் இன்னொன்று சரியாயிராது. படிப்பிருந்தால் சொத்து இராது, சொத்திருந்தால் படிப்பிராது, இரண்டும் இருந்தால் பையன் பிடிச்சிராது. இவ்வளவும் சரியாயிருந்தால் ஜாதகம் சரியாயிராது. தோ கடைசியில் பெரியவாள் புண்ணியத்திலே இப்படி சொல்லிக் கொண்டே சாஸ்திரிகள் மடிசஞ்சியை அவிழ்த்து அதனுள்ளிருந்து மூலையில் மஞ்சள் தடவிய 2 ஜாதகங்களை கையில் எடுத்தார். பாக்கி எது எப்படி இருந்தாலும் சாதக பொருத்தந்தாங்க சரியாயிருக்கணும் என்றான் நல்லான். அப்படியில்லை நல்லான், நாளின் செய்யும் கோளின் செய்யும் என்று அப்பர் சொல்லி இருக்காப்பலே. பகவான் கிருபை இருந்தால் மற்றதெல்லாம் எண்ணத்திற்கு, ஏதோ நம்ம திருப்திக்கு பார்க்க வேண்டியது. இப்ப நிச்சயம் பண்ணியிருக்கிற இடம் சாதக பொருத்தம் சரியாயிருக்குதுங்களல்ல, கூடிய வரையில் பொருத்தந்தான். செவ்வாய் தோஷ ஜாதகம், ஆனாலும் 2-3 பிரபல ஜோசியாளை கேட்டாச்சு, பாதகமில்லை பண்ணலாம்னு சொல்லிவிட்டார்கள். செலவுதான் நல்லான், ஏகப்பட்டது ஆயிடும் போலிருக்கு. வரதட்சணை எவ்வளவுங்க? ரொக்கமா? 4000 ரூபாய். அப்புறம் அப்பா, 4000 ரூபாயா? கல்யாணச் செலவெல்லாம் சேர்த்தால் 10000 ரூபாய்க்கு ஓடி போயிடுங்களே. போனா போகட்டும் நல்லான், நமக்கு இருக்கிறது ஒரு குழந்தை. 4 வருஷம் நன்னா விளைஞ்சால் கடனை அடைச்சுட்டு போறோம். அது கிடக்கட்டுங்க, தள்ளுங்க. நம்ம குழந்தைக்குச் செலவழிக்காதே, வேறு யாருக்குச் செலவழிக்கப் போறோம்? ஆனால் கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜமாய்ச்சுடுவோம். நல்லான், நீ இருக்கிற போது எனக்கு என்ன கவலை? நான் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அக்கிரகாரத்து ஜெயமார் ஒத்தாசையல்ல வேணும். இந்த தீட்சிதர் மாதிரியே எல்லாரும் இருந்தாங்கண்ணா? அப்படி இருக்க மாட்டார்கள் நல்லான். இந்த மாதிரி சமயத்தில் விட்டு கொடுப்பார்களா? வண்டி ஏன் இவ்வளவு மெல்ல போறது? மாட்டை கொஞ்சம் கட்டி ஓட்டேன் என்றார் சாஸ்திரியார். நல்லானுக்கு மிகவும் ஆச்சரியமாய் போயிற்று. சாஸ்திரியார், மாட்டை விரட்டாதே,
மெல்லப் போகட்டும் என்று தான் சொல்வது வழக்கமே தவிர தட்டி ஓட்டு என்று சொல்லி வழக்கமே கிடையாது. இப்போது அவர் அப்படி சொன்னதும் நல்லான் தார்க்குச்சியை வைத்து இரண்டு அழுத்து அழுத்தினான். அந்த உயர்ந்த ஜாதி மாடுகள் வழக்கமில்லாத வழக்கமாகத் தாரினால் குத்தப்படவே ரோசத்துடன் பீத்துக் கொண்டு கிளம்பின. நிறுத்து, நிறுத்து, நிறுத்து என்று கத்தினார் சாஸ்திரிகள். ஏனெனில் அவர் கையிலிருந்த ஜாதகங்கள் இரண்டும் சாலையில் விழுந்து பறந்து போய்கொண்டிருந்தன. வண்டி கிளம்பின வேகத்தில் அவற்றை சாஸ்திரி தவற விட்டு விட்டார். நாலு கால் பாய்ச்சலில் கிளம்பிவிட்ட மாடுகளை இழுத்து நிறுத்துவதற்கு வெகு பிரயாசையாய் போயிற்று. கடைசியாக வண்டி நின்றதும் சம்பு சாஸ்திரி குதித்து ஓடினார். சாலையின் இருபுறத்திலும் தேடிக்கொண்டே சென்றார். கடைசியாக மூளை கொன்றாக கிடந்த இரண்டு ஜாதகங்களையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் வண்டியில் ஏறிக்கொண்டார். இந்தச் சம்பவத்தினால் நல்லானுடைய உற்சாகம் கொஞ்சம் குறைந்து போயிற்று. அவன் பிறகு சாஸ்திரியாருடன் பேச்சு கொடுக்காமல் வண்டியை விரைந்து ஓட்டத் தொடங்கினான். இப்பணி தஞ்சாவூர் ஜில்லாவில் குடமுருட்டி பாசனத்தில் உள்ளது. நெடுங்கரை கிராமம். வருஷம் 1918 மாதம் சித்திரை தேதி ஞாபகமில்லை. அன்று வெயில் கொளுத்தும் உச்சி வேளையில் நெடுங்கரை அக்கிரகாரம் வழக்கம் போல் அமைதி குடிகொண்டு விளங்கிற்று. அக்கிரகாரத்தில் பெரிய தெரு என்றும் சின்ன தெரு என்றும் இரண்டு தெருக்கள் உண்டு. பெரிய தெருவில் சுமார் 20 வீடுகள் இருக்கும். தெருவின் நடுமத்தியிலுள்ள ஒரு வீட்டின் வாசல் திண்ணையில் வெயிலுக்கு அடக்கமாக தட்டி கட்டியிருந்தது. அந்த தட்டி மறைவில் சிலர் உட்கார்ந்து சீட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒருவர் இஸ்பேட் ஆஸ் சீட்டை எடுத்து தரையில் ஓங்கி அடித்துவிட்டு, ஏண்டா வெங்கிட்டு சம்பு சாஸ்திரி, ஏண்டா இன்னும் வர்றலை? இந்த வருஷமும் கல்யாணம் நடக்காது போலிருக்கே என்றார். இன்னிக்கு வர்றார் என்று கேள்வி? சாமா, ரயிலடிக்கு கூட வண்டி போயிருக்கே என்று வெங்கிட்டு என்கிற வெங்கட்ராமையர் சொல்லிவிட்டு கீழே கிடந்த சீட்டுக்களையெல்லாம் எடுத்து கலைக்க ஆரம்பித்தார். இந்த வருஷம் கூட கல்யாணம் பண்ணாமற் போனா அப்புறம் பெண்ணை ஆத்திலேயே வைச்சுக்க வேண்டியதுதான். ஏற்கனவே அது குதிரையாட்டமா வளர்ந்திருக்கு என்றார் சாமாவையர். வெங்கட்ராமையர் சீட்டை கலைத்து படார் படார் என்று அடித்துவிட்டு நாலு நாலு சீட்டாக போட்டார். பிறகு, ரமணி கேளேண்டா என்றார். ரமணி ஐயர், பிரயோஜனமில்லை, மேலே என்றார். அடுத்தவர் கேள்வி என்றார். மேலே 10 என்றார். அதற்கு அடுத்தவர் இன்னொரு 10 என்றார் வெங்கட்ராமையர். துருப்பு என்று கேட்டார் நாலாவது ஆசாமி. கொஞ்ச நேரம் ஆட்டத்தின் சுவாரஸ்யத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். நரசிங்கபுரம் வரனைத்தான் கடைசியிலே நிச்சயம் 12 வருவா போலிருக்கு என்றார் வெங்கட்ராமையர். ரமணி, மெதுவாய் அந்த சம்பந்தியின் விலாசத்தை மட்டும் நீ கொஞ்சம் தெரிஞ்சுண்டு வர்றானுண்டா என்றார் சாமா ஐயர். உனக்கு என்னத்துக்கடா அப்பா அந்த விலாசம்? என்னத்துக்கா? ஒரு மொட்டை கடுதாசி எழுதி போடலாம்னுதான். அந்த பாச்சாவெல்லாம் கல்கத்தாக்காரன் கிட்ட பலிக்காது. மலை முழுங்கி மகாதேவனுக்கு கதவு ஊறப்பலாம். அவன்கள் எல்லாம் சாதி ஆச்சாரத்தை விட்டு எத்தனை நாள் ஆச்சோ? இறங்கி தொலையெண்டா பஞ்சு. கிழாவர் ராணியை கையில் வச்சுண்டு ஏன் முழிச்சுண்டிருக்கே? அதுக்காக இல்லேடா, ஒரு கடுதாசி எழுதி போட்டு வச்சா இன்னும் 1000-2000 பணமாவது கறக்கட்டும் என்றுதான் நான் சொல்றேன். கேளு ரமணி, இந்த கல்யாண சமயத்திலே ஏதாவது ஒரு கலகம் பண்ணினால் ஒழிய சம்பு சாஸ்திரிக்கும் புத்தி வராது. வர வர மனுஷன் பண்ணற அக்கிரமம் அதிகமாக போச்சு. குடியான தெருவிலே யாராவது இப்போ நாம் சொல்றபடி கேட்கிறானா? எல்லாரும் 2 படி கூலி கொடுத்தா இவன் 2.5 படி கொடுக்கிறது. எல்லாரும் 5 ஒரு வாரம் கொடுத்தா இவன் 4 கொடுக்கிறது. இப்படி பண்ணி பண்ணி ஊரை குட்டி சுவராய் அடிச்சிட்டான். அதெல்லாம் சரிதானப்பா, அவன் சேரது ரொம்ப அக்கிரமந்தான். ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்தி விடாதே. 5-6 ஆத்திலே அடுப்பு மூட்டாமல் சிலக்கியமாய் சாப்பிடுகிறதை கெடுத்து விடாதே. ரமணி, பஞ்சு ஏன் இப்படி சொல்றான் தெரியுமோ இல்லையோ? அவன் ஆம்படையால் 3 நலங்கு பாட்டெல்லாம் நெட்டூறு பண்ணிந்திருக்கா. அதையெல்லாம் பாடி தீர்த்துடணுமாம். கல்யாணம் நின்று போனால் பஞ்சுவுக்கு கஷ்டம், அடுத்தபடி ராமையா வாத்தியாருக்கு வருத்தம். ராமையா வாத்தியார் அவர் அம்மா வருவாப்திகத்துக்கு இந்த கல்யாணத்தை தான் நம்பியிருக்கார் தெரியுமோ இல்லையோ? என்னை ஏண்டா இழுக்கரையல் உங்க வம்பிலே? நான் சிவ சிவான்னு இருக்கேன் என்றார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராமையா வாத்தியார். அப்போது ரமணி ஐயர், சாமா, நீ இந்த விஷயத்திலே கொஞ்சம் கூட சிரத்தை எடுத்துக்க வேண்டாம். நம்ப தீட்சிதன் இருக்கான், எல்லாம் பார்த்துக்குவன். அவனுக்கு ஏற்கனவே சம்பு சாஸ்திரி மேலே கோபம். அவன் செட்டில் 12 வந்து கிழவனுக்கு பொண்ணை கொடுக்கல் என்றார். தீட்சிதன் கூட இன்னிக்கு எங்கேயோ கிளம்பி போயிருக்கான். ஏதாவது வத்தி வைக்கத்தான் போயிருக்கானோ என்னமோ என்றார் ராமையா வாத்தியார். என்னவெல்லாமோ சொல்ல போயிட்டீர்களே தவிர அந்த பெண் சாவித்திரி படர கஷ்டத்தை கவனிக்க மாட்டேங்கிறேளே. எப்படியாவது அவளுக்கு ஒரு வழி பிறந்தா போதும் என்று எனக்கு இருக்கு. பாரு, மங்களம் அவளை என்ன பாடுபடுத்தி வைக்கிறா பாரு என்றார் வெங்கட்ராமையர். அப்போது அந்த விட்டுக்கு எதிர்ச்சாரியில் 2 அடுத்த விட்டிலிருந்து ஒரு ஸ்திரியின் குரல், அடியே சாவித்திரி, உன்னை கட்டையிலே வைக்க
இங்கே உடனே வர்றையா இல்லையா என்ற கூச்சலிடும் சப்தம் கேட்டது. சாமா ஐயர், சாவித்திரி மாத்திரம் ஏதோ பரமசாது என்று எண்ணாதேடா வெங்கிட்டு, அது பொல்லாத வாய்த்துடுக்கு என்றார். போகிறது, மங்களத்துக்கு பரிந்து பேச நீ ஒருவனாவது இருக்கியே என்றார் ரமணி ஐயர். போடா, இது என்ன ஆட்டண்டா? சீட்டை நேரப் பிடிக்கிறதா தலை கீழா பிடிக்கிறதா என்று தெரியாதவனோடெல்லாம் ஆட வேண்டியிருக்கு என்று சொல்லி சாமாவையர் கையில் இருந்த சீட்டுகளை கீழே விட்டெறிந்தார். எல்லாரும் அவரவர்கள் சீட்டுகளை தரையில் டொப்பு டொப்பென்று போட்டார்கள். பட்டாபிஷேகத்துக்கு பயந்துண்டு போட்டுட்டையாக்கும். சரி சரி, ஆட்டம் போரும், அவாவாள் ஆத்துக்கு போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கோ என்று வெங்கட்ராமையர் சொல்லி சீட்டுகளை எடுத்துச் சேர்த்தார். கச்சேரி முடிந்தது. ஒவ்வொருவராய் எழுந்து சென்றார்கள். 4. சாவித்திரியின் அலறல். சாவித்திரிக்கு சாபம் கொடுத்த குரல் எந்த விட்டிலிருந்து வந்ததோ அந்த விடு நெடுங்கரை அக்கிரகாரத்திலேயே பெரிய விடாய் காணப்பட்டது. அதுதான் சம்பு சாஸ்திரியின் வீடு என்பதை நாம் சுலபமாய் ஊகிக்கலாம். அந்த விட்டின் முன் வாசற்படிக்கு மேலே 8 ரீராமஜயம் என்றும் நல்வரவு என்றும் எழுதியிருப்பதை பார்த்ததும் நமக்கும் உள்ளே போகலாம் என்ற தைரியம் ஏற்படுகிறது. விட்டுக்குள்ளிருந்து வரும் புஷ்பங்களின் நறுமணமும் நம்மை கவர்ந்து இழுக்கிறது. உள்ளே சென்றதும் விஸ்தாரமான கூடத்தை பார்க்கிறோம். கூடத்தின் சுவரில் படங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றன. ஒரு படத்தில் ஸ்ரீராமன் மகுடாபிஷேகம் செய்து கொள்கிறான். இன்னொரு படத்தில் குழந்தை கிருஷ்ணன் கட்டை விரலை ரசி பார்த்து கொண்டிருக்கிறான். மற்றொரு படத்தில் வேணுகோபாலன் பசுமாட்டின் மீது சாய்ந்து கொண்டு புல்லாங்குழல் வாசிக்கிறான். வேறொரு படத்தில் சீதை மாயமானை பிடித்து தரும்படி இராமனை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். இன்னொரு படத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் விற்றிருக்கிறார். இவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கையில் இனிமை ததும்பும் பெண் குரலில் செஞ்சுருட்டி ராகத்தில் எப்போ வருவாரோ எந்தன் கலிதீர என்ற நந்தன் சரித்திர கீர்த்தனை கேட்கிறது. பாட்டு வந்த பக்கம் திரும்பி பார்த்தால் கூடத்தின் ஒரு பக்கத்தில் உள்ள பூஜை அறையில் ஓர் இளம்பெண் உட்கார்ந்து பூத்தொடுத்துக் கொண்டிருப்பதை காண்கிறோம். அந்த அறையின் சுவரோரத்தில் அமைந்த பூஜை மண்டபத்தில் பித்தளை பீடம் ஒன்றில் தேவியின் விக்கிரகம் இருக்கிறது. பின்னால் சில படங்களும் இருக்கின்றன. மண்டபத்துக்கு எதிரில் அழகாக இழை கோலம் போட்டிருக்கிறது. குத்துவிளக்கு எரிகிறது. பாடிக்கொண்டிருந்த பெண்ணுக்கெதிரில் 2 தாம்பாளங்கள் இருக்கின்றன. ஒன்றில் உதிரிப்பூக்களும் இன்னொன்றில் தொடுத்த பூமாலைகளும் இருக்கின்றன. அப்போது அந்த குழந்தை, ஆம் குழந்தை என்றுதான் சொல்ல வேண்டும், வயது 13-14 தான் இருக்கும். ஊசியும் நூலும் வைத்துக் கொண்டு சம்பங்கி பூக்களை நீளவாக்கில் கோத்து கொண்டிருந்தாள். அவளுடைய பால் வடியும் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது. பின்கட்டிலிருந்து முன்னமேயே நாம் கேட்ட ஸ்திரியின் குரல், அடியே சாவித்திரி, நீ நாசமாய்போக, இப்போ உடனே எழுந்து வர்றையா இல்லையா என்று உரத்து கத்தியது கேட்டது. நான் நாசமாய் போயிட்ட அப்புறம் நீ சிலக்கியமாயிருப்பாயா சித்தி என்றாள் சாவித்திரி. இப்படி அவள் மெதுவான குரலில் தான் சொன்னாள். ஆனாலும் அது பின்கட்டுக்கு எட்டியிருக்க வேண்டும். ஏனெனில் அடுத்த கணம் உள்ளே இன்னொரு வயதான ஸ்திரியின் குரல், வாயை பார்த்தே ஒல்லியோ வாயை என்று சொல்வது கேட்டது. ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் என்ன சொன்னே என்று கேட்டுக்கொண்டு ரெலத்ராகாரமாக ஒரு ஸ்திரீ சமையலுள்ளிருந்து வந்தாள். அவளுக்கு வயது சுமார் 25 இருக்கும். அவளுக்கு பின்னால் முதுமை பிராயத்து ஸ்திரீ ஒருத்தியும் வந்தாள். சாவித்திரி சாந்தமாக, சித்தி, நான் ஒன்றும் சொல்லிவிடவில்லையே. இப்ப ஊரிலிருந்து அப்பா வந்துடுவாளே, வந்ததும் பூஜைக்கு எல்லாம் தயாராயிருக்க வேண்டாமா? அதுக்கோசரம் இந்த பூவை ஒரு நிமிஷத்திலே கொடுத்து வைச்சுட்டு வரலாம்னு யூர்தேன். அதுக்குள்ளே நீ கோவிச்சுண்டு 100 கட்டையிலே போறதுக்கும் 1000 நாசமாய் போறதுக்கும் இழுத்துட்டையே என்றாள். ஆமாண்டி, ஆமாம், உனக்கு 4 வயதிலிருந்து வேளா வேலைக்கு சாதம் போட்டு தலை பின்னி எண்ணெய் தேய்ச்சுவிட்டு எல்லா இழவும் எடுக்கிறதுக்கு எனக்கு பாத்தியதை உண்டு. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு மட்டும் பாத்தியதை இல்லை. ஆமானே என்றாள் மங்களம். இப்ப என்னடி ஆச்சு பெண்ணே? இன்னும் கல்யாணம், கார்த்தி, தீபாவளி, சங்கராந்தி, திரட்சி, சீமந்தம் எவ்வளவோ பாக்கி இருக்கே. அவ்வளவு எழவும் நீ தானே எடுத்தாகணும் என்றாள் மங்களத்தின் தாயார். பாட்டி, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், கழுத்தறுப்பும் வேண்டாம். சித்திக்கு ஏற்கனவே வயத் தெரியாது, நீங்க வேறே கத்துக் கொடுங்கோ என்றாள். இதை கேட்ட பாட்டி, பார்த்தாயா பார்த்தாயா, நான் கத்துக் கொடுக்கிறேனாமே, முளைச்சு முளையாகலே, அதுக்குள்ளே இவ்வளவு அகமா? இந்த வீட்டிலே நான் என்னத்துக்கடி இருக்கேன்? இனிமேல் இதோ போறேன், நீயாச்சு உன் பொன்னாச்சு என்றாள். அதற்கு மங்களம், நன்னாயிருக்கே, நீ என்னத்துக்கு போறது? நாளைக்கு வீட்டை விட்டு ஓடப்போற நாய்க்காக நீ ஏன் போகணும்? பேசாமே இரு, நானும் போனால் போறது போனால் போறது என்று விட்டு விட்டுத்தான் இப்படி கட்டை துளுத்து போச்சு. இதோ கரண்டியை காய்ச்சிந்து வந்து இவ முதுகிலே சூடு போடாத போனால் என் பேர் மங்களமில்லை என்று சொல்லிவிட்டு அவசரமாகச் சமையல் கட்டுக்குள் போனாள். அவளைத் தொடர்ந்து பாட்டியும் சென்றாள். அவர்கள் போன பிறகு சாவித்திரி சற்று நேரம் மேலே பார்த்த வண்ணம் மிளனமாயிருந்தாள். பிறகு குனிந்து பூவை கோக்க ஆரம்பித்தாள். அவள் கண்ணில் துளித்திருந்த ஜலம் மூத்து முத்தாக பூக்களின் மீது உதிர்ந்தது. கண்ணீரை
நிறுத்துவதற்காகவோ என்னவோ அவள் கண்ணை இறுக மூடிக்கொண்டு சற்று நேரம் இருந்தாள். கூடத்தில் காலடி சத்தத்தை கேட்டு கண்ணை திறந்து பார்த்தாள். மங்களம் சமையலறையிலிருந்து கையில் இரும்புக் கரண்டியுடன் வருவது தெரிந்தது. அந்த இரும்புக் கரண்டியின் அடிப்பாகம் பழுக்கக் காய்ந்து அதிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. ஐயோ என்று அலறி புடைத்துக் கொண்டு சாவித்திரி எழுந்தாள். பூஜை அறையிலிருந்து வெளியே மூற்றத்தை பார்க்க ஓடினாள். மங்களமும் அவளைத் தொடர்ந்து போனாள். முற்றத்திலிருந்து தாழ்வாரத்தில் பாய்ந்து ஏறினாள் சாவித்திரி. மங்களம் அப்படியும் விடவில்லை. அவள் ரொம்ப நெருங்கி வந்துவிடவே சாவித்திரி ரேழிக் கதவை திறந்து கொண்டு ரேழியில் ஓடினாள். அதே சமயத்தில் வாசற்பக்கத்திலிருந்து வாசற்கதவும் திறந்தது. சம்பு சாஸ்திரி உள்ளே வந்தார். 0-1 சம்பு சாஸ்திரி அவ்வாறு உள்ளே பிரவேசித்ததும் சாவித்திரி மங்களம் இரண்டு பேருமே ஒரு கணம் திகைத்து நின்று விட்டார்கள். திகைப்பு நீங்கியதும் சாவித்திரி அப்பா என்று அலறிக்கொண்டு ஓடிப்போய் சம்பு சாஸ்திரியை கட்டி கொண்டார்கள். சாஸ்திரி மங்களம் என்று சொல்லி அவளை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தார். மங்களம் ஒன்றும் பதில் பேசாமல் திரும்பி விடுவிடென்று சமையலறைக்குள் சென்றாள். சாஸ்திரி சாவித்திரியை தழுவியபடியே அழைத்து கொண்டு உள்ளே வந்து தாழ்வாரத்தில் போட்டிருந்த விசுபலகையில் உட்கார்ந்தார். சாவித்திரியையும் தம் அருகில் உட்கார வைத்தார். குழந்தை அவருடைய மடியில் முகத்தை வைத்து படுத்தபடி விசிக்கத் தொடங்கினாள். சமையலுள்ளில் சற்று உரத்த குரலில் சம்பு சாஸ்திரியின் காதில் விழும்படியாக பின்வரும் சம்பாஷணை நடந்தது. அடிப்பெண்ணே, நான் அப்பவே சொன்னேனோ இல்லையோ, நீ விளையாட்டுக்காக ஒரு காரியத்தை செய்யப்போக அவர் நிஜந்தான்னு நினைச்சுண்டாலும் நினைச்சுக்குவர், வேண்டாம்னு சொன்னா கேட்டாத்தானே, நினைச்சுண்டா நினைச்சுக்கட்டுமே. கல்யாணம் ஆக போற பொண்ணை கரண்டியை காய்ச்சி சூடுறதுக்கு இங்கே யாருக்காவது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? இல்லேடி, கரைக்கிறவர் கரைச்சா கல்லுங்கரையும் என்கிறாப்பலே. இந்த பொண்ணு இல்லாத்தகையும் பொல்லாத்தகையும் ஏற்கனவே சொல்லி வைச்சுண்டிருக்காளே. வேணும்னா இனிமே அவர் வெளியிலே போற போது பொண்ணையும் கூட அழைச்சுண்டு போகட்டும். அவ ஹிம்சையை இத்தனை நாளும் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு, இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சம்பு சாஸ்திரி சாந்தமான குரலில், குழந்தை சித்திக்கு கோபமூட்டுறதுக்கு நீ என்ன பண்ணினே அம்மா என்று கேட்டார். சாவித்திரி விசித்துக் கொண்டே, நான் ஒன்னும் பண்ணலை அப்பா, பூஜைக்கு பூத்தொடுத்திண்டிருந்தேன். சித்தி கிணத்திலே இருந்து ஜலங்கொண்டு வருவதற்கு கூப்பிட்டாள். காலமே இருந்து 20 குடம் கொண்டு வந்து கொட்டிவிட்டேன் அப்பா. இதோ பூவை தொடுத்து வைச்சுட்டு வர்றேன்னு சொன்னேன். அதுக்காக கரண்டியை பழுக்க பழுக்க காய்ச்சி எடுத்துண்டு சூடறதற்கு வந்த அப்பா என்று சொல்லி பலமாக அழத் தொடங்கினாள். சம்பு சாஸ்திரிக்கு அப்போது பழைய சம்பவம் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததென்றாலும் நேற்றுத்தான் நடந்தது போல் அச்சம்பவம் அவர் மனக்கண் முன்னால் தோன்றியது. சாஸ்திரி மாட்டு கொட்டகையில் இருந்தார். புது சத்திரம் சந்தையிலிருந்து புதிதாக வாங்கிக் கொண்டு வந்திருந்த உயர்ந்த ஜாதி உசுலாயத்து மாடுகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். ரூபாய் 250 கொடுத்தாலும் பொறும் அப்பா என்று நல்லானை பார்த்து சொன்னார். அப்போது தண்ணீரில் ஏதோ விழுந்தது போல் ஒரு சிறு சப்தம் எங்கிருந்தோ கேட்டது. சின்ன சப்தம்தான், ஆனாலும் அது ஏன் அவருடைய இருதயத்தை அவ்வாறு பீதித்தது? அதன் காரணம் அடுத்த வினாடியே தெரிய வந்தது. ஐயோ, குழந்தை கிணத்துலே விழுந்துடுத்தே என்றது ஒரு தீனமான குரல். அது அவருடைய அத்தை கிழவியின் குரல். அத்தையின் குரலுக்கு எதிரொலியே போல் சம்பு சாஸ்திரியும் ஐயோ என்றார். உடனே விரைந்து ஓட வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய கால்கள் சொன்னபடி கேட்டால்தானே. 2 அடி வைப்பதற்கு முன்னால் தடுமாறி கீழே விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக அச்சமயம் இன்னொரு மனிதனுக்கு கால்கள் சொன்னபடி கேட்டன. தடுமாறி விழுந்த சம்பு சாஸ்திரியை திரும்பி கூட பாராமல் நல்லான் மின்னலை போல் பாய்ந்து சென்றான். 3 கொள்ளைக் கட்டுகளையும் வேலிகள் செடிகள் உள்பட தாவிக்கொண்டு சென்று கண்ணை மூடி திறக்கும் நேரத்தில் சாஸ்திரியாரின் விட்டு கொள்ளை கிணட்டை அடைந்தான். கிணட்டைச் சுற்றி 7 பேர் நின்று கொண்டு குய்யோ முறையோ என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் தாம்புக் கயிட்டை எடுத்து கீழே விட முயற்சித்தார். இன்னொருவர் ஏற்ற மரத்தை இழுத்து அமுக்க முயன்ற கொண்டிருந்தார். நல்லான் அவர்களையெல்லாம் ஒரே தள்ளில் விலக்கித் தள்ளிவிட்டு கிணற்றுக்குள் பரபரவென்று இறங்கினான். இதெல்லாம் சாஸ்திரிக்கு அப்போது தெரியாது. பிற்பாடு மற்றவர்கள் சொல்லித்தான் தெரிந்தது. விழுந்தவர் எழுந்திருந்து நெஞ்சு படக் படக்கென்று அடித்துக் கொள்ள கால் கைகள் நடுங்க தடுமாற்றத்துடன் ஓடிச் சென்று கிணற்றங்கரையை அடைந்த சமயம் நல்லான் கிணற்றுக்குள் இருந்து குழந்தை சாவித்திரியை தோளில் போட்டுக்கொண்டு கரையேறிக் கொண்டிருந்தான். சாஸ்திரியை பார்த்ததும், சாமி பயப்படாதீங்க, குழந்தைக்கு அபாயம் இல்லீங்க என்றான். அவ்வளவுதான். சாஸ்திரியார் ஸ்மரணை இழந்து கீழே விழுந்தார். அன்று சாயங்காலம் சாஸ்திரியின் அத்தை அவரிடம் சொன்னாள், அப்பா, எத்தனையோ நாளாய் நானும் சொல்லிண்டு வந்தேன், நீ கேட்கவில்லை. எனக்கோ தள்ளாமை அதிகமாயிடுத்து, நாளுக்கு நாள் கண் தெரியலை. இந்த குழந்தையை காப்பாத்துறதற்கு இனிமேல் என்னை நம்பாதே. நான் சொல்றதை கேளு. கொஞ்சம் வயசான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொள்ளு. உனக்கென்ன அப்படி பிரமாதமாய் வயசாயிடுத்து? 50 வயசானவாள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா?
உனக்காக இல்லாமற் போனாலும் இந்த தாயில்லாப் பெண்ணை காப்பாத்திரத்துக்காவது கல்யாணம் பண்ணிக்கொள். இந்த மாதிரி இதற்கு முன்னாலும் அத்தை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறாள். அப்போதெல்லாம் சாஸ்திரி அதை காதில் போட்டுக் கொள்ளாமலே போய்விடுவார். அல்லது, அத்தை, வேறே ஏதாவது பேச்சு இருந்தால் பேசேன் என்பார். ஆனால் இன்று எழுந்து போகவும் இல்லை, மறுத்து பேசவும் இல்லை. மெலனமாயிருந்தார். சாஸ்திரியின் முதல் மனைவி பாக்கியம் சாவித்திரி கை குழந்தையாயிருக்கும் போதே வைதூரி போட்டு இறந்து போனாள். சாஸ்திரியின் வாழ்க்கையில் அவருடைய தங்கை சம்பந்தமான ஒரு துக்க சம்பவம் ஏற்கனவே நிகழ்ந்திருந்தது. அவருடைய உயிருக்குயிராயிருந்த மனைவியும் இறந்துவிடவே சாஸ்திரிக்கு வாழ்விலேயே விரக்தி ஏற்பட்டது. அவருடைய மனமெல்லாம் பகவத் பக்தியில் ஈடுபட்டது. இரண்டாவது கல்யாணத்தை பற்றி அவர் நினைக்கவே இல்லை. உலகில் பந்தம் அதிகமாக ஆக துக்கமும் அதிகம் என்பதை உணர்ந்த சாஸ்திரி இது விஷயத்தில் ஒரே பிடிவாதமாயிருந்தார். எவ்வளவோ பேர் எத்தனையோ விதமாக சொல்லியும் அவர் செவி கொடுக்கவில்லை. ஆனால் இன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய மனம் மாறிவிட்டது. தாயில்லா குழந்தையான சாவித்திரியை பார்த்து கொள்ள ஒரு தாய் அவசியம்தான் என்று அவருக்கு பட்டது. அத்தையின் வாக்கு ஒரு வேளை அம்பிகையின் வாக்காயிருக்கலாம் என்று தோன்றிற்று. அந்த வருஷத்திலேயே அவர் மங்களத்தை இரண்டாம் தாரமாக மணந்து கொண்டார். மேற்சொன்னது அவ்வளவும் சம்பு சாஸ்திரிக்கு இப்போது தெளிவாக ஞாபகத்தில் வந்தது. தாம் இரண்டாவது கல்யாணம் செய்து கொண்டதன் நோக்கம் என்ன என்பதையும் அந்த நோக்கம் எவ்வளவு அழகாக நிறைவேறியிருக்கிறது என்பதையும் எண்ணி பார்த்த போது அவரை அறியாமல் சிரிப்பு வந்தது. அந்தச் சிரிப்பும் அதில் கலந்திருந்த துக்கமும் விசித்துக் கொண்டிருந்த சாவித்திரியை திடுக்கிடச் செய்தன. சாவித்திரி விசித்தலை நிறுத்தி நீர் ததும்பிய கண்களுடன் தகப்பனாரின் முகத்தை நோக்கினாள். அதை பார்த்த சாஸ்திரி அவளுடைய முதுகை தடவிக்கொண்டே, குழந்தை, நீ வருத்தப்படாதே அம்மா. உன் கஷ்டங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. கல்யாணம் நிச்சயம் பண்ணிண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு ஸ்ரீதரன் என்று பெயர். பையே, பாஸ் பண்ணியிருக்கான். கல்யாணம் ஆனதும் சீக்கிரத்திலேயே உன்னை அழைச்சுண்டு போய் விடுவார்கள் அம்மா என்று கூறிய போது அவருடைய கண்களிலும் ஜலம் ததும்பத் தொடங்கியது. ஆனால் சாவித்திரியின் கண்களில் இருந்த கண்ணீர் என்ன ஆயிற்று? திடீரென்று எப்படி மாயமாய் மறைந்தது? அவளுடைய முகம் ஒரு கண நேரத்தில் இப்படி மலர்ந்து விட்டதே, என்ன அதிசயம்! அது இருக்கட்டும் அப்பா, எத்தனை நாழியாச்சு, நீங்க இன்னும் பட்டினியாயிருக்கையிலே. சுருக்க ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்கோ, நான் அதுக்குள்ளே பூஜைக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறேன் என்றாள். பாடங்க சாவித்திரி அப்பாவினுடைய பூஜைக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது அவளுடைய மனம் ஸ்ரீதரன் என்னும் உருவம் தெரியாத தெய்வத்தை பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஸ்ரீதரன் எவ்வளவு அழகான பெயர், அவர் எப்படி இருப்பாரோ? பையே, பாஸ் பண்ணியவர் என்றல்லவா அப்பா சொன்னார். சென்ற வருஷத்தில் நெடுங்கரைக்கு வந்திருந்த பையே கணபதி என்பவரின் ஞாபகம் சாவித்திரிக்கு வந்தது. அந்த கணபதி அவருடைய பேருக்கு விரோதமாக உயரமாய் ஒல்லியாயிருந்தார். தலையில் உச்சி குடுமி வைத்திருந்தார். கிராமாந்தரத்தில் அந்த காலத்தில் வாலிபர்கள் தலை நிறைய குடுமி வைத்திருப்பது சாதாரண வழக்கம். பட்டணங்களுக்கு படிக்கப் போனவர்கள் அந்த வழக்கத்துக்கு விரோதம் செய்தார்கள். சிலர் கிராப் செய்து கொண்டார்கள், வேறு சிலர் அதற்கு நேர்மாறாக உச்சி குடுமி வைத்துக் கொள்ளத் தொடங்கினார்கள். பெரும்பாலும் கலாசாலை படிப்பை முடித்தவர்கள் தான் இம்மாதிரி செய்தார்கள். இதனால் அந்த காலத்தில் உச்சி குடுமிக்கு பையே குடுமி என்று பெயர் ஏற்பட்டிருந்தது. மேற்படி கணபதியின் உச்சி குடுமியை பையே குடுமி என்று ஊரில் எல்லாரும் சொன்னார்கள். ஆகவே ஸ்ரீதரன் தலையிலும் உச்சி குடுமிதான் இருக்கும் என்று சாவித்திரி நினைத்தாள். மேற்படி கணபதியின் உச்சி குடுமி பார்ப்பதற்கு நன்றாயில்லை என்று மற்ற குட்டிகளுடன் சேர்ந்து தானும் பரிகாசம் பண்ணியதை நினைத்த போது சாவித்திரிக்கு தன் பேரிலேயே கோபம் வந்தது. சீச்சி, குடுமிதான் பெரிய காரியமாக்கும். குடுமி எப்படி இருந்தால் என்ன? அவர் முகம் எப்படி இருக்குமோ? ஒருவேளை மூக்கு கண்ணாடி போட்டுக் கொண்டிருப்பாரோ? போட்டுக் கொண்டிருந்தால் பார்ப்பதற்கு அழகாய்த்தான் இருக்கும். போட்டுக் கொண்டிராமற் போனால் இன்னும் ரொம்ப நல்லது. முகத்தின் லட்சணம் எங்கே போய்விடும்? இந்த மாதிரி எண்ணமிட்டுக் கொண்டிருந்தாள் சாவித்திரி. ஏறக்குறைய அதே சமயத்தில் என் ஆர் ஸ்ரீதரன் பையே சென்னை தம்பு செட்டி தெருவில் இருந்த ஒரு ஹோட்டலில் மாடி அறையில் கயிற்று கட்டிலில் படுத்தபடி தனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி பகற்கனவு கண்டுகொண்டிருந்தான். அவன் மார்பின் மேல் சார்லஸ் கார்விஸ் நாவல் ஒன்று கிடந்தது. ஆமாம், அவன் கண்டது பகற்கனவுதான். ஏனெனில் அவன் கண்கள் மூடியிருந்தனவே தவிர அவன் உண்மையில் தூங்கவில்லை. மனோராஜ்யந்தான் செய்து கொண்டிருந்தான். பிரக்குறையச் சென்ற ஐந்தாறு மாத காலமாக, அதாவது அவன் நரசிங்கபுரத்திலிருந்து உத்தியோகம் கேடும் வியாஜத்துடன் சென்னைக்கு வந்ததிலிருந்து அவனுடைய நேரமெல்லாம் பெரும்பாலும் இத்தகைய மனோராஜ்யத்திலேயே சென்று கொண்டிருந்தது. இவ்வளவு நாள் யோசனைக்குப் பிறகும் அவன் ஒரு திட்டமான முடிவுக்கு வரவில்லை என்பது உண்மைதான். முக்கியமாக தனக்கு வரப்போகும் மனைவியின் முகம் எப்படி இருக்க வேண்டுமென்று அவனால் பூரணமாக கற்பனை செய்ய முடியவில்லை. ரொம்ப அழகாயிருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப அழகாயிருக்க வேண்டும். தான் இதுவரையில் பார்த்திருக்கும் அழகான முகங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் அழகாயிருக்க வேண்டும். இப்படி பொதுவாக நினைக்கத்தான் முடிந்ததே தவிர அது எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் மனத்தில் பிடிபடவே இல்லை.
ஆனால் வேறு சில அம்சங்களில் தனக்கு வரப்போகும் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி அவனுக்குத் திடமான அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது. அவள் படித்த நாகரிகமான பெண்ணாயிருக்க வேண்டும், சந்தேகமில்லை. 18 முழப்புடவையை பிரிமனை மாதிரி சுற்றி கொள்ளும் பட்டிக்காட்டு தரித்திரங்கள் முகத்திலும் அவனால் விழிக்க முடியாது. நடை உடை பாவனைகள் எல்லாம் ஜோராக இருக்க வேண்டும். கல்கத்தாவிலும் சென்னையிலும் தான் பார்த்திருக்கும் நாகரிகமான பெண்களை அவன் நினைத்து பார்த்து கொண்டான். அப்போது அவனுடைய சிநேகிதன் நானாவினுடைய மனைவி எவ்லோசனாவின் ஞாபகம் வந்தது. அதிர்ஷ்டக்காரன் நானா, எவ்லோசனாதான் என்ன நாகரிகம், என்ன படிப்பு? அவள் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டு பாடினால் அக்ஸரஸ் பூமிக்கு வந்து பாடுவது போலல்லவா இருக்கிறது. தான் நானாவுக்கு ஒரு நாளும் குறைந்து போகக் கூடாது என்று எண்ணமிட்டான் ஸ்ரீதரன். அதைக் காட்டிலும் நாக்கை பிடுங்கிக் கொண்டு செத்துப் போகலாம். ஸ்ரீதரன் நரசிங்கபுரத்திலிருந்து சென்னைக்கு வந்ததற்கே முக்கிய காரணம் இதுதான். அங்கே இருந்தால் யாராவது பட்டிக்காட்டு பேர்வழிகள் வரன் கிரண் என்று ஜாதகத்தையும் கீதகத்தையும் எடுத்து கொண்டு வந்து சேர்வார்கள். அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி பிராணனை வாங்கி விடுவார்கள். அந்த தொந்தரவே வேண்டாம் என்றுதான் அவன் சென்னைக்கு வந்திருந்தான். எல்லாம் சரிதான், ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறுவது எப்படி? தாயார் தகப்பனார் பிரயத்தனம் செய்ய வேண்டாமென்றால் பிறகு கல்யாணம் நடப்பதுதான் எவ்வாறு? இந்த பாழாய்போன தேசத்தில் மனதுக்கு பிடித்த ஒரு பெண்ணை கண்டோ இம், காதலித்தோம், கல்யாணம் செய்து கொண்டோ இம் என்பதற்கெல்லாம் இங்கே இடம் இருக்கிறது. ஐயோ, தான் ஐஜிஎஸ் படிப்பதற்காக சீமைக்கு போவதாகச் சொன்னதை அம்மா மட்டும் அப்படி பிடிவாதமாய் தடுத்திராவிட்டாள். நீ சீமைக்கு போனால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்றல்லவா சொல்லித் தடுத்து விட்டாள் பாவி. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையாயிருப்பதில் இதுதான் கஷ்டம். சீமைக்கு மட்டும் போயிருந்தால் ஸ்ரீதரன் அந்த நிமிஷம் மனோராஜ்யத்தில் கப்பல் பிரயாணம் செய்யலானான். கப்பல் மேல்தளத்தில் அவன் குறுக்கும் நெடுக்குமாய் உலாவுகிறான். அப்போது எதிரில் நவநாகரிகத்தைச் சிறந்த ஒரு பெண் வருகிறாள். அவள் யாரோ சுதேச ராஜாவின் மகளாகவோ அல்லது பெரிய வடக்கத்தி பிரபுவின் மகளாகவோ இருக்க வேண்டும். அவர்களுடைய கண்கள் சந்திக்கின்றன, பிறகு அவர்களுடைய கரங்கள் சந்திக்கின்றன. தங்களுடைய அழியாத காதலுக்கு அறிகுறியாக அவர்கள் தங்கள் கைவிரல்களில் உள்ள மோதிரங்களை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஆகா, நானாவும் அந்த கப்பலில் இருந்து இந்த காட்சியை மட்டும் பார்த்தானால் என்ன செய்வான்? வயிறெறிந்து கடலில் குதித்து விட மாட்டானா? சரீதரனுடைய மனோராஜ்யம் இவ்வளவு ரசமான கட்டத்துக்கு வந்திருந்த போது அவனுடைய அறையின் கதவை தடதடவென்று தட்டும் சத்தம் கேட்டது. அதே சமயத்தில் நானாவின் குரல், ஏண்டா இடியட், உனக்கு கல்யாணமாமேடா? எந்த மடையண்டா உனக்கு பெண்ணை கொடுக்கப் போகிறான் என்று முழங்கிற்று. வரவர 0010. ஸ்ரீதரன், வந்துட்டாயா அப்பா? வா என்று சொல்லிக் கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்து வந்து கதவை திறந்தான். நானா உள்ளே நுழைந்த போது, ஓகோ, தூக்கம் போலே இருக்கு, தூங்குடா. அப்படி தூங்கு. அடுத்த வருஷம் இந்த நாளிலே தலைமாட்டிலே ஒரு குழந்தை, கால்மாட்டிலே ஒரு குழந்தை கிடந்து குவாங் குவாங்க என்று கத்தும். அப்புறம் தூக்கமேது, எழவேது? எல்லா தூக்கத்தையும் இப்பவே தூங்கிவிடு என்று சொல்லிக் கொண்டு வந்தான். நானா ஐயர்வாள், தங்கள் திருவாயால் என்ன திருப்பிதற்றல் பிதட்டுகிறீர்கள் என்று கேட்டான் ஸ்ரீதரன். நானா பிதட்டுகிறேன்? இப்போ என்ன பந்தயம் கட்டரே? முதல் முதல்லே உனக்கு இரட்டை பிள்ளைதான் பிறக்கப் போகிறது என்கிறேன். சரி, பிறக்கட்டும். அப்புறம் நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உன்னை போலே அமுக்கனை பார்த்ததில்லையட்ட ஸ்ரீதரா. கல்யாணம் நிச்சயமாச்சுன்னு சமாச்சாரம் வந்தால் உடனே? கல்யாணமா? யாருக்கு என்று கேட்டான் ஸ்ரீதரன். சரியாய்போச்சு, அட எழவே, எனக்கா கல்யாணம் என்றானாம் ஒருவன். அந்த மாதிரிதான் இருக்கு கதை. இருந்துட்டு போகட்டும், இப்பவாவது வாட் இஸ் தி மாட்டர் அன்னு சொல்லி தொலை. என்ன நிஜமா உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னா சொல்றே? ஆமாம் ஆமாம், நாட் கில்ட்டி அன்னு தான் அப்பவே பிடிச்சு சொல்லிண்டிருக்கேன். இதென்ன வேடிக்கையாண்ணா இருக்கு, இந்த தந்தியை பாரு என்று சொல்லி நானா தன் சட்டை பையிலிருந்து ஒரு தந்தியை எடுத்து ஸ்ரீதரனிடம் கொடுத்தான். எரிதரனுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது, அவனை உடனே அனுப்பி வைக்கவும் ராஜாராமையர். இந்த தந்தியை படித்தவுடனே ஸ்ரீதரனுக்கு ஒரு கண நேரம் ஏதோ ஒருவித இன்ப உணர்ச்சி உண்டானது போல் இருந்தது. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. எனக்கு கல்யாணம் நிச்சயம், ஆனால் என்னை ஒரு வார்த்தை கேட்கவில்லை, சபாஷ் என்று மனத்திற்குள் சொல்லிக் கொண்டான். தந்தி கூட எனக்கு இல்லை நானாவுக்கு என்று எண்ணிய போது அவனுடைய கோபம் அசாத்தியமாயிற்று. ஆனால் உடனே சற்று முன்னால் தான் மனோராஜ்யத்தில் ஈடுபட்டிருந்த போது தபால்காரன் வந்து, சார் தபால் என்றதும் தான் அலட்சியமாக போட்டு விட்டு போ என்று சொன்னதும் ஞாபகம் வரவே திடுக்கிட்டு எழுந்து ஜன்னலண்டை சென்று அங்கே தரையில் கிடந்த கடித்ததை எடுத்தான். அதில் 4 மூலையிலும் மஞ்சள் தடவியிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நானா, ஏண்டா உலக்கை, கல்யாணக் கடுதாசை கூட பிரிச்சு பார்க்காமலா தூண்டிண்டிருந்தாய் என்றான். ஸ்ரீதரன் நானாவைச் சிறிதும் பொருட்படுத்தாமல் பரபரப்புடன் உரையை உடைத்து உள்ளிருந்த கடிதத்தை பார்த்தான்.
அவனுடைய தகப்பனார் ராஜா ராமையரின் கடிதந்தான். கடிதம் எழுதியிருந்த தோரணையில் அவர் தம் பேரில் அதிகமாக பொறுப்பை சுமத்திக் கொள்ள இஷ்டப்படவில்லை என்பது தெளிவாயிருந்தது. இந்த வருஷம் எப்படியும் உனக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்பது உன் தாயாரின் விருப்பம். இனிமேல் தாமதிப்பது உசிதமில்லை என்பதுதான் என் அபிப்பிராயமும். ஆகவே கூடிய வரையில் எல்லாவற்றிலும் சிலாக்கியமாகத் தோன்றிய இடத்தில் கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறோம். 4000 ரூபாய் வரதட்சணை பேசி 1000 ரூபாய் அட்வான்ஸு வாங்கியாகிவிட்டது. இதை படித்ததும் ஸ்ரீதரனுக்கு தலையில் போட்டுக் கொள்ளலாம் என்று தோன்றியது. அப்பாவுக்கு கூடவா புத்தி இப்படி போக வேண்டும்? மேலே ராஜாராமையர் எவ்வளவு ரூபாய்க்கு பித்தளை பாத்திரம் வெள்ளி பாத்திரம் வாங்கி வைக்கிறார்கள், பெண்ணுக்கு நகை என்னென்ன போடுகிறார்கள், மாப்பிள்ளைக்கு உடுப்புக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கிறார்கள், மேற்கொண்டு என்னென்ன செய்வதாகச் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் விவரமாக எழுதியிருந்தார். கடைசியில், இந்த விவரமெல்லாம் உனக்கு அவசியம் எழுத வேண்டும் என்று உன் தாயார் சொன்னதன் பேரில் எழுதியிருக்கிறேன். அம்மா போய் பெண்ணை பார்த்துவிட்டு வந்தாள். மணலப்புக்கு ரொம்பவும் பிடித்திருப்பதாகச் சொல்கிறாள். நீ நாளை இரத்திரி வண்டியிலேயே புறப்பட்டு வந்து சேர வேண்டியது என்று கடிதத்தை முடித்து கையெழுத்து போட்டிருந்தார். அம்மாவுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்காம். பலே, அம்மாதான் கல்யாணம் பண்ணிக்க போராளாக்கும் என்று ஸ்ரீதரன் மனதுக்குள் எரிந்து விழுந்தான். அந்த எரிச்சல் கடிதத்தின் பின் குறிப்பாக எழுதியிருந்ததை படித்ததும் பல மடங்கு அதிகமாயிற்று. பெண்ணின் பெயர் சாவித்திரி, நல்ல கர்நாடக பெயர். தன் பெயரும் சத்தியவான் என்றிருந்தால் இருண்டு பேரும் நாடகமே ஆடிவிடலாம் என்று ஸ்ரீதரன் எண்ணினான். தகப்பனாரின் பெயர் சம்பு சாஸ்திரி. அவர்களுக்கு புதுச்சத்திரம் ஸ்டேஷனுக்கு அருகிலுள்ள நெடுவுங்கரை கிராமம். பரம்பரையான வைதிக குடும்பம். குலம் கோத்திரத்தில் அப்பழுக்கு கிடையாது. இதையும் உன் தாயார் எழுத சொன்னாள். ஸ்ரீதரனுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. பேஷ், நல்ல இடம் பார்த்தார்கள். போயும் போயும் கடைசியில் ஒரு பட்டிக்காட்டு சாஸ்திரி பிந்தானா கிடைத்தது. இந்த தடியன் நானாவுக்கு பிராமணார்த்த சாஸ்திரியின் பிள்ளைக்கு பெரிய வக்கீல் விட்டிலே கல்யாணம், தனக்கு பட்டிக்காட்டு சாஸ்திரி விட்டில் கல்யாணம். பரம்பரை வைதிகமாம். சிவ சிவா, அப்பம் வடையிலேயே முழுகியவர் போல் இருக்கு. கடிதத்தை கோபமாக தரையில் விட்டெறிந்தான் ஸ்ரீதரன். அவன் அதை படித்துக் கொண்டிருந்த போது சார்லஸ் கார்வியின் நாவலை புரட்டி கொண்டிருந்த நானா திடுக்கிட்டு, என்னடா இது கோபம் என்று கேட்டுவிட்டு அந்த கடிதத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினான். 4000 ரூபாய் வரதட்சணை என்ற விஷயத்தை படித்ததும் நானா பலே அடிச்சேடா பிரேஸ், 4000 ரூபாய் என்று ஸ்ரீதரன் முதுகில் தட்டி கொடுத்தான். பாவம், நானாவின் கல்யாணத்தில் வரதட்சணை கிடையாது. லா காலேஜில் சேர்த்து படிக்க வைப்பதாக அவனுடைய மாமனார் ஒப்புக்கொண்டு பணம் கொடுக்காமலே காரியத்தை முடித்து விட்டார். இப்போது அவன் மாமனார் வீட்டிலிருந்துதான் லா காலேஜில் படித்துக் கொண்டிருந்தான். கிராம் சத்தத்துக்கு இரண்டனா வேணுமென்றாலும் மாமனாரைத்தான் அவன் கேட்க வேண்டியதாயிருந்தது. ஆகவே 4000 ரூபாய் வரதட்சணை என்றதும் அவனுக்கு ஸ்ரீதரன் மேல் பொறாமை உண்டாயிற்று. இந்த பொறாமை பின்னால் சம்பு சாஸ்திரியின் பெண் என்று படித்ததும் குதூகலமாக மாறியது. சபாஷ், நெடுங்கரை சம்பு சாஸ்திரி பின்னா, ஹா 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 என்று நானா விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினான். ஸ்ரீதரன் தன்னுடைய எரிச்சலையெல்லாம் அடக்கிக் கொண்டு, ஏன் அவாளையெல்லாம் உனக்கு தெரியுமா என்ன என்று கேட்டான். பேஷாய்த் தெரியும். நெடுங்கரை சம்பு சாஸ்திரின்னா தஞ்சாவூர் ஜில்லா பூரா தெரியுமே. நீ கல்கத்தாவில் இருந்தவன், உனக்கு தெரியாது. மடிசஞ்சின்னா ஒன்னாம் நம்பர் மடிசஞ்சி. போராத்துக்கு பஜனை வேறே, பாண்டுரங்க விட்டலே என்று நாமாவளி சொல்லிக்கொண்டு குதிக்க ஆரம்பித்தாரானால் ஊர் கிடுகிடுத்து போயிடும். ஆத்திலே அம்பாள் உபாசனை, நவராத்திரி 9 நாளும் பூஜை பிரமாதப்படும், அதை ஏன் கேட்கிறே போ. ஸ்ரீதரனுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு, நல்ல வேலை நீ ஆத்திலே ஆம்படையால் உபாசனை பண்றையே, அந்த மாதிரி இல்லையே, நிஜமா சக்தி உபாசனை தானே பண்றார். இருக்கட்டும், அவர் பெண்ணை கூட நீ பார்த்திருக்கையா என்ன என்றான். நானா திடீரென்று ஆச்சரியம் அடைந்தவனைப் போல், ஏண்டா நிஜமா நீ பொண்ணை பார்க்கலே? நீ பார்க்காமலேயா கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு? சரிதான், இப்பத்தான் விஷயம் தெரிந்தது. ஸ்ரீதரா, உன் அப்பாவும் அம்மாவுமா சேர்ந்து உன்னை 4000 ரூபாய்க்கு வித்துட்டா? அவ்வளவுதான் என்றான். என்னை வித்துடறது அவ்வளவு இலேசில்லை. அது இருக்கட்டும், நீ பொண்ணை பார்த்திருக்கிறாயா சொல்லு. நன்னா பார்த்திருக்கேன், ஆனால் பார்த்து 2 வருஷம் ஆச்சு. நான் பார்த்தபோது ஓர் அழுக்கு பாவாடையை கட்டிண்டு மூக்கை சிந்திண்டு நின்னுது. ஆனால் நிஜத்தை சொல்லணுமோலியோ, அந்த பொண்ணுக்கு கண் ஒரு மாதிரி. ஒன்னரை கண்ணுன்னு யாராவது சொன்னா நம்பாதே. ஸ்ரீதரா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நானா சொன்னதெல்லாம் ஸ்ரீதரனுக்கு வேம்பாயிருந்தது. ஆனாலும் துணிந்து கடைசி கேள்வியை கேட்டுவிட்டான். அந்த ஊரிலே பள்ளிக்கூடம் என்கிற நாம தேயம் கிடையாதே என்றான். ஏன் கிடையாது? பொண்ணு படிச்ச பொண்ணான்னு தானே கேட்கறே. 2ஆம் கிளாஸ் வரையிலும் படிச்சிருக்கா? பட்ட இம் படம் கூட்ட இம் குடம் என்றெல்லாம் எழுத்து கூட்டி படிப்பாள். ஆனால் ஸ்ரீதரா, நான் சொல்றேன் கேளு. படிப்பாவது நாகரிகமாவது,
படிப்பையும் நாகரிகத்தையும் நான் கட்டிண்டு அவஸ்தைப்படுறது போதும். எங்கேயாவது 5 நிமிஷம் வெளியிலே போனால் விட்டிலே உத்தரவு கேட்டுண்டு போக வேண்டியிருக்கு. 2 நிமிஷம் தாமதமாய் போனா ஏன் லேட் என்ற கேள்வி. இந்த வம்பெல்லாம் உனக்கு வேண்டாம். பேசாமல் உன் அப்பா அம்மா தீர்மானிச்சிருக்கிற பொண்ணையே பண்ணிக்கோ. சரி, நான் வரட்டுமா? இன்றைக்கு சினிமாவுக்கு அழைச்சிண்டு போறதா சொல்லியிருக்கேன். உடனே போகாட்டா பூ, லோசனா என்னை உசிரோட வைக்க மாட்டாள். நானா? போகிற வழியிலே தந்தி ஆபீஸிலே ஸ்ரீதரன் செத்து போய்விட்டான். அவனுக்கு கல்யாணம் வேண்டாம் என்று எங்க அப்பாவுக்கு தந்தி கொடுத்துட்டு போய்விடு. சீச்சி, என்னடா உளறுகிறே? சம்பு சாஸ்திரியை பற்றி நான் என்னமோ சொன்னேனே என்று நினைச்சுக்காதே. அப்படி ஒன்னும் ரொம்ப மட்டமில்லை. நெடுங்கரையில் அவர்தான் பெரிய மிராசுதார். பொண்ணும் அப்படி அவலட்சணமாயிருக்க மாட்டா. ராத்திரியை ஊருக்கு கிளம்பிப்போ. வேணும்னா பொண்ணை நேரிலே பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு. தெரிகிறதா? பேஷாய் தெரிகிறது. ஊருக்கு போனதும் கடுதாசி போடு. ஏண்டா, கல்யாணத்துக்கு நான் வரணுமா வேண்டமா? கல்யாணம் நடந்தால் கட்டாயம் வரணும். பருப்பில்லாமல் கல்யாணமா? நடந்தால் என்ன, கட்டாயம் நடக்கத்தான் போறது. நானும் பார்க்கத்தான் போறேன். உன் அம்மா பேச்சை மீறி நீ ஒரு காரியம் செய்துட்டா நான் ஒத்தை காலால் நிற்க மாட்டேனா? இப்படி சொல்லிக்கொண்டே நானா வெளியேறினான். அத்தனை நேரமும் அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் கோபம் எல்லாம் ஸ்ரீதரனுக்கு அப்போது பொத்து கொண்டு வந்தது. காகிதமும் பேனாவும் எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு வெகுகாரமாக கடிதம் எழுதத் தொடங்கினான். 8. கங்கம்மாள், உன் அம்மா பேச்சை மீறி உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியுமா என்று நானா கடைசியாக கேட்டுவிட்டு போனதில் ரொம்பவும் உண்மை அடங்கியிருந்தது. உலக சரித்திரத்தில் பிரசித்தி பெற்ற வீரர்கள், மகான்கள் முதலியோரை பற்றி, அவர்கள் அன்னையிடம் அபார பக்தியுள்ளவர்கள், தாய் சொல்லை மீறாதவர்கள் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஸ்ரீதரன் ஒரு பெரியவரனாகவோ மகா புருஷனாகவோ ஆவான் என்பதற்கு எவ்வித அறிகுறியும் காணப்படவில்லை என்றாலும் அவனுக்கும் மேற்கூறிய வீரர்கள் மகா புருஷர்களுக்கும் இந்த விஷயத்தில் ஒற்றுமை இருந்தது. அவனுடைய தாயார் தங்கம்மாளின் பேச்சை மீறி அவனால் ஒன்றும் செய்ய முடிவதே இல்லை. ஆனால் அவனுடைய இந்த இயல்பு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சாதாரணமாக தெரியாது. தாயாருக்கும் பிள்ளைக்கும் ஒற்றுமையே இல்லை என்றுதான் தோன்றும். அப்படி ஓயாமல் அவர்கள் சண்டை போடுவார்கள். தங்கம்மாள் எது சொன்னாலும் ஸ்ரீதரன் முதலில் அதை மறுத்துத்தான் பேசுவான். முடியவே முடியாது என்பான். எரிந்து விழுவான். திட்டுவான். கழுதை, மூடம், இடியட், பிரம்மஹத்தி என்றெல்லாம் அஷ்டோ இத்தர அர்ச்சனை செய்வான். சில சமயம் கோபம் தலைக்கு மீறி போகும்போது அம்மாவை அடித்து கூட இருக்கிறான். ஆனால் இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களுக்கும் பிறகு கடைசியில் தங்கம்மாள் தான் வெற்றி பெறுவாள். அவள் சொன்னபடிதான் ஸ்ரீதரன் காரியம் செய்வான். இத்தகைய சக்தி தங்கம்மாளுக்கு எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால், ஏன், தாயின் அன்புதான் முதன்மையான காரணம் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தபடியாக அவளுடைய மனோபலத்தையும் சொல்ல வேண்டும். வசவு திட்டு எல்லாவற்றையும் அடிகளையும் கூட பொறுத்து கொண்டு கடைசியில் காரியத்தை மட்டும் சாதித்து கொள்வாள். ஸ்ரீதரன் தங்கம்மாளின் ஒரே பிள்ளை, கடைசி குழந்தை. அவனுக்கு முன்னால் 3 பெண்கள். அவர்களில் மூத்தவளை நரசிங்கபுரத்திலேயே உறவில் கல்யாணம் செய்து கொடுத்திருந்தது. மற்ற 2 பெண்களின் புருஷர்களும் உத்தியோகஸ்தர்கள். அவர்கள் ஹைதராபாத்திலும் நாகபுரியிலும் இருந்தார்கள். இப்படி தூர தூரமான இடங்களில் இருந்தும் 3 பெண்களின் புக்ககத்தாரும் ஒரு விஷயத்தில் பூரண ஒற்றுமைப்பட்டிருந்தார்கள். ராஜாராமையரையும் தங்கம்மாளையும் அவர்கள் படுத்தி வைத்த பாட்டுக்கு அளவே இல்லை. ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு, அந்த பெண்ணுக்கு மட்டும் அதை செய்தாயே, ஏன் இந்த மாட்டுப் பெண்ணுக்கு மட்டும் செய்யவில்லை என்றெல்லாம் பலமான சண்டை பிடிப்பார்கள். ராஜாராமையர் சம்பாதித்ததெல்லாம் இந்த 3 பெண்களுக்கு கல்யாணம் செய்து கொடுத்ததற்கும் பிறகு அவர்களுக்கு சீர் செனத்தி செய்ததற்குமே சரியாய் போய்விட்டது என்று சொல்லலாம். அவர்களுடைய 2வது பெண் 5 குழந்தைகளை பெற்ற பிறகு 6வது பிரசவத்துக்கு கூட பிறந்தகத்துக்குத்தான் வருவாள் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இந்த பெண்களும் இவர்களுடைய புருஷர்களும் சம்பந்திகளும் கொடுத்து வந்த தொல்லைகளினாலேயே ராஜாராமையர் ஒரு மாதிரி கால் பைத்தியமாகிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு வாழ்க்கையிலேயே வெறுப்பு வந்துவிட்டது. குடும்ப விவகாரங்களை எல்லாம் தங்கம்மாளே பார்த்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். தாம் மனோதத்துவ பரிசோதனைகளிலும் ஆவி உலக ஆராய்ச்சிகளிலும் ஈடுபடத் தொடங்கினார். அந்த காலத்தில் மெஸ்மெரிசம், ஹிப்னாடிசம், டெலிபதி முதலிய மனோதத்துவ ஆராய்ச்சிகளை பற்றிய புஸ்தகங்கள் ஏராளமாக வெளியாகி கொண்டிருந்தன. இன்னும் மரணத்திற்கு பிறகு மனுஷர்கள் என்ன ஆகிறார்கள் என்பது பற்றியும் ஆவிகளுடன் பேசும் ஆச்சரிய அனுபவங்களை பற்றியும் சொல்லும் புஸ்தகங்கள் பிரபலமாயிருந்தன. ராஜா ராமையர் இத்தகைய நூலாராய்ச்சியில் தம்முடைய முழுக்கவனத்தையும் செலுத்தினார். இதற்காகவே அவர் தமது உத்தியோக காலம் முடிவடைவதற்கு 2 வருஷம் முன்னதாகவே வேலையை விட்டு விலகி நரசிங்கபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். ராஜாராமையர் இம்மாதிரி தாமரை இலை தண்ணீர் என்னும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து வந்தபடியால் குடும்ப நிர்வாகம் பெரிதும் தங்கம்மாளின் தலையிலேயே சுமந்தது. 3 சம்பந்தி வீட்டுக்காரர்களோடும் வல்லுக்கு நின்று சமாளிக்க வேண்டிய பொறுப்பு முழுவதும் அவளுக்கு ஏற்பட்டது.
தங்கம்மாள் எவ்வளவு தான் முதலில் பிடிவாதம் பிடித்தாலும் கடைசியில் பெண்கள் கண்ணை கசக்கிக் கொண்டு நிற்பார்களே என்ற எண்ணத்தினால் சம்பந்தி வீட்டுக்காரர்களுக்கே விட்டுக் கொடுக்க வேண்டி நேரிடும். அப்போதெல்லாம் அவள் தன் மனத்திற்குள், ஆகட்டும் ஆகட்டும், ஸ்ரீதரனுக்கு கல்யாணம் ஆகட்டும், இவ்வளவுக்கிவ்வளவு ஆட்டி வைக்காமல் போனால் என்று கர்வம் கட்டி கொள்வாள். சென்ற 2-3 வருஷமாக ஸ்ரீதரனுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் ஆக வேண்டுமே என்ற ஒரே கவலை தான் தங்கம்மாளுக்கு. நல்ல இடம் என்றால் தான் ஆட்டி வைப்பதற்கு தகுந்த இடம் என்று அர்த்தம். பட்டணங்களில் எங்கேயாவது வக்கீல் பெண் கிக்கீல் பெண் வந்து வாய்த்துவிடப் போகிறதே என்று தங்கம்மாளுக்கு ஒரே பயம். அந்த மாதிரி இடத்தில் சம்பந்தம் அவளுக்கு பிடிக்கவில்லை. 2 கோண எழுத்து படித்துவிட்டு ஹாட்போர்ட் என்று இங்கிலீஷ் பேசிக்கொண்டு தலையை கோணவகிடு பிளந்து கொண்டு நிற்கும் பெண்களையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. இடம் பணக்கார இடமாயிருக்க வேண்டும், பெண் பதவிசாயிருக்க வேண்டும் என்பதுதான் அவளுடைய விருப்பம். இந்த நோக்கத்துடன் தான் ராஜாராமையர் கிராமாந்தரத்துக்கு போகலாம் என்று சொன்ன யோசனையை அவள் ஒப்புக்கொண்டது. கிராமாந்தரத்தில், அதுவும் நம்ம பக்கத்தில் பெரிய மிராசுதார் பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் பெண்ணும் குடித்தனத்தில் தனக்கு ஒத்தாசையாயிருக்கும், சம்பந்திகளும் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்படுவார்கள் என்று தங்கம்மாள் தன் மனத்திற்குள் தீர்க்காலோசனை செய்து தீர்மானித்திருந்தான். இந்த நோக்கத்துக்கெல்லாம் சம்பு சாஸ்திரி வீட்டில் சம்பந்தம் ஒத்து வருவதாயிருந்தது. பெண்ணுக்குச் சொந்த தாயார் இல்லை, இளைய தாயார் என்பது ஒரு குறைவு, ஆனால் அதுவும் ஒரு நல்லதுதான். பெண்ணுக்கு அம்மா சலுகை இராது, வீட்டில் நாய் மாதிரி படிந்து கிடக்கும். சம்பு சாஸ்திரிக்கு வேறு பெண்ணோ பிள்ளையோ கிடையாது என்பதும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அல்லவா? அவருக்குப் பிறகு அந்த சொத்தெல்லாம் பெண்ணுக்குத்தானே வந்து சேரும். இது எல்லாவற்றையும் யோசித்து தங்கம்மாள் இந்த பெண்தான் தனக்கு மாட்டு பெண்ணாக வர வேண்டுமென்று முடிவு செய்துவிட்டாள். அவள் முடிவு செய்த பிறகு ஸ்ரீதரன் வேண்டாம் என்று சொன்னால் அதற்காக கல்யாணம் நின்று போய்விடுமா? அவனுடைய கடுதாசை ராஜாராமையர் அவளுக்கு வாசித்துக் காண்பித்து, இப்போது என்னடி சொல்றே, உன் பேச்சை கேட்டு பணம் வேறே வாங்கியாச்சே, உன் பிள்ளையானா இப்படி சொல்றானே என்றதும், தங்கம்மாள் நன்னாயிருக்கு, அவன் அப்படித்தான் சொல்லுவன், பின்னி இந்த காலத்து பிள்ளைகளைப் போலே கல்யாணம் என்றதும் பல்லை இழிப்பன் என்று நினைச்சுண்டேலோ, ராத்திரி போல் மேலிலே பட்டணத்துக்கு கிளம்பலாம், வாருங்கோ. 2 பேருமாய்ப்போய் அவனையும் அழைச்சுண்டு இன்னும் துணிமணி நகை நட்டு வாங்க வேண்டியதையும் வாங்கிண்டு வந்துடலாம் என்றாள். அந்த சமயத்தில் விட்டு வாசலில் காலடி சத்தமும் கனைப்பு சத்தமும் கேட்டன. ஐயர்வாள் இருக்காளா என்று கேட்டுக்கொண்டே நெடுங்கரை சங்கர தீட்சிதர் உள்ளே வந்தார். 9. தீட்சிதர் விஜயம். சங்கர தீட்சிதரை பார்த்ததும் உட்கார்ந்திருந்த தங்கம்மாள் எழுந்திருக்க முயற்சித்தாள். உட்காருங்கோ அம்மா, எனக்கோசரம் எழுந்திருக்க வேண்டாம், ஏதோ பூஜை வேளையிலே கரடியை விட்டடிச்சது மாதிரி நான் வந்தேன்னு நினைச்சுக்கப்படாது. எனக்கு நெடுங்கரை பக்கத்து கிராமத்து காரியமாக வந்திருந்தேன். நம் ஊருக்கு சம்பந்தியா வரப்போறவாளாச்சேன்னு உங்களையும் பார்த்துட்டு போகலாம்னு. ஓகோ, அப்படி சொல்லுங்கணும், உட்காரும். நெடுங்கரையா உமக்கு சம்பு சாஸ்திரிக்கு ஏதாவது உறவு கிரவு உண்டோ என்றாள் தங்கம்மாள். உறவு இல்லை, ஆனால் உறவுக்கு மேலே பால்யம் முதல் நாங்கள் பிராண சிநேகிதாள். அவன் காரியமெல்லாம் என்னது, என் காரியமெல்லாம் அவனது. முந்தான ஆள் ஊரிலே இருந்து கிளம்பி வந்தபோது ரயிலடியிலே அவனை பார்த்தேன். கல்யாணம் நிச்சயமாயிடுத்து, இப்படியே ஊருக்கு திரும்பு, எல்லா காரியமும் நீதான் பார்த்துக்கணும் என்றான். அப்பா, 2 நாளைக்கு பொறுத்துக்கோ, கிளம்பின காரியத்தை முடிச்சுண்டு வந்துடறேன் என்று சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். அப்படின்னா போறதுதான் போறே, சம்பந்தியாத்துக்கும் போய் எட்டி பார்த்துட்டு வா என்றான். அவன் பேச்சை தட்டப்படாதுன்னுதான் இங்கே வந்தேன். சந்தோஷம், நல்ல வேலிலே வந்திருக்கீர். ரொம்ப களைச்சு போயிருக்காப்பலே இருக்கே, தாகத்துக்கு ஏதாவது குளிர்ந்த? அதெல்லாம் எனக்காக நீங்க ஸ்பெஷலா காப்பி கீப்பின்னு ஒன்னும் போட வேண்டாம், தயாராயிருந்தா நன்னாயிருக்கு. காப்பிக்கு என்னங்கனும் குறைச்சல், தயாரா இல்லாட்டா 1 நிமிஷத்திலே ஆயிடறது. அடே குப்புசாமி, சீக்கிரம் காப்பி போட்டுக்கொண்டா. அடாடா, இவ்விடத்திலே காப்பிக்கு என்ன குறைச்சல், வேறு எதுக்குத்தான் என்ன குறைச்சல், அதெல்லாம் சம்பு சாஸ்திரியிடம் கேட்டுண்டுட்டேன். அடே, நீ ஜன்மாந்தரத்திலே பண்ணின புண்ணியத்தினால் தாண்டா உனக்கு இப்படிப்பட்ட வரன் கிடைச்சது. பவுங்குறி அண்ணும் சொல்லியாச்சு. வரதட்சணை எவ்வளவுடா அண்ணு கேட்டேன். 4000. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். வெறும் வரளியெல்லாம் இந்த காலத்திலே 6000 8000 கேட்கிறாங்கள். இவ்விடத்திலே ரொம்ப தாராள மனசுள்ளவாளாயிருக்கணும்னு அப்பவே தீர்மானிச்சுட்டேன். ஆமாங்கனும், ஆமாம், போனா போறதுன்னு 4000க்குச் சம்மதிச்சுது. ஆனால் அவ்வளவுக்கும் பின்னாலே பிராமணன் சீர் செனத்தி எல்லாம் சரியாச்சு செய்வான்னு நினைச்சுண்டிருக்கேன். சேவாரோல்யோங்கனும் பேஷாச் சேவண்ணா, யாருக்காகச் சேரான்னு கேட்கிறேன். இருக்கிறது ஒரு பொண்ணு, அதை உத்தேசிச்சுத்தான் நாங்களும் சம்மதிச்சுது. ஏதோ குலம் கோத்திரம் நன்னாயிருக்கு, பிராமணரும் சாதுவாயிருக்கார். அதை ஏன் கேட்கிறேன், சாதுன்னா பரமசாது, அடிச்சா அழத் தெரியாதுன்னாக்கே. குலம் கோத்திரத்துக்குத்தான் என்ன குறைச்சல், பரம்பரையா வைதிகம். ஆனால் ஊரில் இருக்கிறவனுக அதையை பிடிச்சவன்க
ஏதாவது அப்படி இப்படின்னு நொசுக்குச் சொல்வானுக. உங்களுக்கு கூட ஏதாவது கடுதாசு கிடுதாசு வந்தாலும் வரும். அவன் தங்கைக்கு ஏதோ கெட்ட பேர்னா அதுக்காக இவன் என்ன பண்ணுவன்? நான் தான் கேட்கிறேன். தங்கம்மாள் திடுக்கிட்டவளாய் என்னங்கனும் பெரிய கல்லாய் தூக்கி போடறீர், அது என்ன சமாச்சாரம் என்று கேட்டாள். இத்தனை நேரமும் சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் புன்னகையுடன் பிரம்பு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த ராஜாராமையர் இப்பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்து, ஏன் தங்கம் அவசரப்படுகிறாய்? அந்தச் சமாச்சாரத்தை சொல்வதற்காகத்தானே தீக்ஷிதர் மூட்டை கட்டி கொண்டு வந்திருக்கார். தானே சொல்கிறார் என்றார். தீக்ஷிதர் திடீரென்று தேள் கொட்டினது போல எழுந்திருந்து ஒரு நிமிஷம் வரையில் வாயை கையால் பொத்திக் கொண்டு நின்றார். பிறகு கையை எடுத்து விட்டு, அடாடாடா, என்ன காரியம் பண்ணினேன்? என் புத்தியை ஜோட்டாலே அடிக்கணும். உங்களுக்குச் சமாச்சாரம் தெரிஞ்சிருக்கும்னே நினைச்சுட்டேன். இல்லாட்டா என் வாயிலே அந்த வார்த்தை வந்திருக்குமா? ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணி வைன்னு பெரியவா சொல்லியிருக்கா? அப்படி இருக்கிற போது என்றார். அந்த கதையெல்லாம் இருக்கட்டுங்கனும், விஷயம் இன்னதென்று சொல்லும். சொல்றேன், பேஷாய் சொல்றேன். ஒரு விதத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதே நல்லது. ஆனால் அந்த அசடு இதை என்னத்துக்காக மறைச்சு வச்சான்னு தான் தெரியலை. எல்லாத்தையும் உடைச்சு முன்னாலேயே சொல்லி விடுறது தான் நல்லதே தவிர அதுதான் நல்லது. சமாச்சாரத்தை சொல்லும். பிரமாதம் ஒன்றுமில்லை. சம்பு சாஸ்திரிக்கு தங்கை ஒருத்தி இருந்தாள், மீனாட்சின்னு பேரு. அவளுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் புருஷனை பத்தி தகவலே கிடையாது. செத்து போயிட்டான்னு சில பேர் சொன்னா, இல்லை கிறிஸ்தவனாய் போயிட்டான்னு சில பேர் சொன்னா. ஊரிலே இவள் இரண்டும் கெட்டானா தலையிலே மயிரை வச்சுண்டு இருக்காள் என்று புகாராயிருந்தது. இப்படி இருக்கிற போது பாருங்கோ, மாமாங்கத்துக்கு போறேன்னு சம்பு குடும்பத்தோடே போனான். 15 வருஷத்து கதை நான் சொல்றது. மாமாங்கத்திலே இருந்து திரும்பி வந்தபோது தங்கையை அழைச்சுண்டு வர்றலே. செத்து போயிட்டான்னு ஒரே அடியா அடிச்சுட்டான். ஊரிலே அதை ஒருத்தரும் நம்பலை. பல தினுசா வதந்தி. கிறிஸ்தவனா போன ஆம்படையானை அங்கே வரச் சொல்லி அவனோடே கூட்டி அனுப்பிச்சுட்டான்னு சில பேர் சொன்னா. இல்லை, அவள் தான் இவன் பேச்சை மீறி போயிட்டான்னு இரண்டுத்தர் சொன்னா. அப்புறம் இல்லையா, ஊரிலே அதையை பிடிச்சவன்க இன்னும் பல தினுசாகவும் சொல்லிண்டிருந்தானுக. இதென்ன கூத்தான்னா இருக்கு? ஏன்னா இப்படி ஒண்ணு இருக்குன்னு அந்த பிராமணன் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்றாள் தங்கம்மாள். பிறகு அந்த மூன்று பேருக்குள்ளும் பின்வரும் சம்பாஷணை நடந்தது. தீஷிதர் சொல்லலேன்னா தப்புத்தான். இதை என்னத்துக்காக சொல்லாதே இருக்கணும்? இது மறைச்சு வைக்கிற காரியமா? அப்புறம் தெரியாதே போயிடுமா? ராஜாராமையர் ஆமாங்கனும் தீக்ஷிதரே, கல்யாணம் நிச்சயம் பண்றதுக்காக வந்த மனுஷர் என் தங்கை ஓடி போயிட்டாள் இன்னும் முதலிலேயே சுக்லாம்பரதரம் குட்டிக்குவாரா? தங்கம்மாள் நீங்க சித்த பேசாம இருங்கோ. எங்கனும் ஊரிலே இந்த பிராமணனை அதுக்காக ஜாதியை விட்டு தள்ளி கிள்ளி வச்சிருந்ததோ? தீக்ஷிதர் அந்த மாதிரி பேச்சு வந்தது. நான் தான் குறுக்கே நின்னு அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு தடுத்தேன். தங்க, அப்படின்னா போனவள் இவ்விடத்துக்கு போக்குவரத்து உண்ணும் வச்சுக்கலையாக்கும். தீக்ஷிதர் அதெல்லாம் பேசப்படாது. அப்படியிருந்தால் நானே உங்ககிட்டே இந்த சம்பந்தம் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிவிட மாட்டேனா? ராஜா போறது தங்கம். இந்த மட்டும் தீக்ஷிதர் தயவு பண்ணி சம்மதிச்சுட்டார். ஆனா பிள்ளையாண்டான் மக்கர் பண்றானே, அதுக்கென்ன செய்யறதுன்னுதான் தெரியலை. ஏங்கனும் பொண்ணு எப்படிங்கனும்? தீக்ஷிதர் பொண்ணுக்கென்ன ஒண்ணும் ஊனம் கிடையாது. ஊமை இல்லை, செவிடு இல்லை. ராஜா பேஷா போச்சு. ஊமை செவிடு இல்லையா? இவள் என்னமோ பிரமாதமா வர்ணிச்சாளே. தங்க, ஏங்கனும் தீக்ஷிதரே, அந்த பொண்ணுக்கு என்னங்கனும் குறைச்சல்? பாக்கறதுக்கு மூக்கும் முழியுமா நன்னாத்தானே இருக்கு. தீக்ஷிதர் சந்தேகம் என்ன? பட்டிக்காட்டிலே அதை விட என்ன புரட்டிவிடும்னு தான் நானும் கேட்கிறேன். பின்னே ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமையாயிருக்குமா? தங்க, குடித்தனத்து பெண்ணுக்கு அதை விட அழகு என்னத்துக்கும் கணும்? தீக்ஷிதர் அம்மா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதை விடத்தான் அழகு என்னத்துக்கு? ஐயர்வாள், நீங்களே சொல்லுங்கோ. நாமெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற போது பெண் அழகை பார்த்தா பண்ணிண்டோம். ராஜா இல்லை, நாம் பண்ணிக்கலை. அதுதான் தெரிஞ்சிருக்கே. ஆனால் அந்த மாதிரி நம்ம பிள்ளையாண்டான் பண்ணிக்குவானா? தங்க, எல்லாம் பண்ணிக்குவன் நீங்க கொஞ்சம் வாயை மூடிண்டு இருந்தாக்கே. ராஜா இதோ வாயை மூடிந்துட்டேன். கையினால் வாயை பொத்தி கொண்டார் தங்க. அவர் கிடக்கார் தீக்ஷிதரே. இப்படித்தான் அவர் விளையாடுவர். நீர் சொல்லும் சம்பந்திக்கு நிலம் நீச்சு இருக்கிறதெல்லாம் நிஜந்தானே தீக்ஷிதர்? ஆஹா, அதிலே ஒரு வார்த்தை பிசகில்லை. 6.5 வேலி நஞ்சையும் 3 வேலி புஞ்சையும் இருக்கு. பேஷான நிலம், தலை வாய்க்கால் பாய்ச்சல். இளையாளுக்கு மட்டும் பிள்ளைக்கிள்ளைன்னு பிறந்து வைக்காதிருந்தால் எல்லாம் உங்களைச் சேர வேண்டியதுதான். தங்க, இந்த காலத்திலே அதை நம்பி இருக்க முடியுமாங்கனும் தீக்ஷிதர்? அதெப்படி இருக்க முடியும்? பின்னாலே நடக்கப் போறதை யார் கண்டா? இப்பவே முடிஞ்ச வரையிலே நம்ம குழந்தைக்கு நாம வர பத்திக்க வேண்டியதுதான். மனுஷன் என்னமோ மொத்தத்திலே நல்லவன் தங்க. இருந்தாலும் அவர் தங்கை சமாச்சாரத்தை சொல்லாமே மறைச்சுது எனக்கு பிடிக்கவே இல்லை தீக்ஷிதர். அது பிசகுதாம்மா, பிசகுதான்.
ஆனால் அதுக்காக கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்தி விடாதீங்கோ. என்ன அபராதம் வேணுமோ சொல்லுங்கோ, நான் வாங்கித்தர்றேன். தங்க, நாங்க கல்யாணத்துக்கு வர்ற போது நீங்கதான் எங்களையெல்லாம் கவனிச்சுக்கணும். தீக்ஷிதர், நன்னாயிருக்கு, காத்திருக்கேன். என்னை உங்க மனுஷன்னு நினைச்சுக்குங்கோ, அவ்வளவுதானே. கிட்டி முட்டி விசாரிக்கப் போனால் ஏதாவது உறவு கிரவுன்னு கூட ஏற்பட்டுடும். திருவிடை மருதூரிலே உங்க தங்கையை போஸ்ட் மாஸ்டர் பஞ்சாபகேசையருக்கு கொடுத்திருக்கு இல்லையோ? தங்க, ஆமாம், அவருக்கு நீங்க சொந்தமா? என்ன தீக்ஷிதர், அவருடைய தங்கை மாப்பிள்ளைக்கு நான் சாக்ஷாத் சித்தப்பா. கிட்ட வந்தாச்சு, பார்த்தேலோலியோ. இந்த சந்தர்ப்பத்தில் குப்புசாமி காப்பி கொண்டு வந்து விட்டபடியாலும், தங்கம்மாளும் ராஜாராமையரும் பட்டணம் போக கிளம்ப வேண்டியிருந்தபடியாலும் சம்பாஷணை இத்துடன் முடிந்தது. தீக்ஷிதர் சூடான காப்பியை சாப்பிட்டு விட்டு குளிர்ந்த மனத்துடன் கிளம்பிச் சென்றார். சம்பு சாஸ்திரி விட்டு வாசலில் பந்தல்கால் முகூர்த்தம் ஆனதிலிருந்து ஊரில் கல்யாணக்கடை ஏற்பட்டு விட்டது. அக்கிரகாரத்தில் சரிபாதியை அடைத்து பந்தல் போட்டார்கள். வாழை மரங்களும் திரைச்சீலைகளும் கொண்டு வந்து கட்டினார்கள். ஊரில் உள்ள பசங்களுக்கெல்லாம் கல்யாண பந்தல் தான் நிரந்தர வாசஸ்தலமாயிற்று. அவர்கள் சதா பந்தல் கால்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டும் குதித்துக் கொண்டும் கொம்மாளம் போட்டுக் கொண்டும் இருந்தார்கள். அந்த கடுங்கோடையில் அவர்கள் விளையாடுவதற்கு இவ்வளவு குளிர்ந்த இடம் வேறு எங்கே கிடைக்கும்? சம்பு சாஸ்திரி எதிர்பார்த்தபடியே ஊரில் உள்ளவர்கள் அந்த சமயத்தில் விட்டு கொடுக்காமல் அவருக்கு ஒத்தாசை செய்ய முன் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை ஏற்றுக்கொண்டு செய்தார்கள். அவரவர்களும் தங்கள் சொந்த காரியத்தையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்து கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. கல்யாண சாமான் ஜாப்தா போடும் போது சாமாவையர் 12 சீட்டுக்கட்டு போட வேண்டும் என்று வற்புறுத்தி அப்படியே வரவழைத்துக் கொண்டார். சீனிவாசையர் 9 கட்டு சிவபுரி புகையிலை கட்டாயம் வேண்டும் என்று சொன்னார். ஷோக் சுந்தரமையர் சந்தனம் செண்டு ஊதுவத்தி வகையரா மட்டும் 50 ரூபாய்க்கு திட்டம் போட்டார். இந்த மாதிரியே கல்யாணம் சிறப்பாக நடக்க வேண்டியதற்கு யோசனைகளை ஒவ்வொருவரும் சொன்னார்கள். உக்கிரான சாமான்கள் வாங்கிக் கொண்டு வரப்போன பஞ்சாபகேசையர் தம் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மளிகை சாமான்களையும் சேர்த்து வாங்கிக் கொண்டு வந்துவிட்டார் என்று ராமையா வாத்தியார் சத்தியம் பண்ண தயாராயிருந்தார். சமையலுக்கு குண்டு கிருஷ்ணனை அமர்த்தி அவன் 9 ஆட்களுடன் வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள். உள்ளூர் கோவில் மேலக்காரனுடன் திருநாகேஸ்வரம் தங்க நாயனத்துக்கும் அச்சாரம் கொடுக்கப்பட்டது. 2 கதாகாலட்சேபத்துக்கு சம்பு சாஸ்திரியை ஏற்பாடு செய்துவிட்டார். கல்யாணத்துக்கு 2 முன்பிருந்தே சமையற்காரர்கள் வந்து சமையல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் அக்கிரகாரத்தில் பாட்டியம்மாள்களையும் வியாதிக்காரர்களையும் தவிர பாக்கி எல்லாருக்கும் கல்யாண வீட்டில் தான் சாப்பாடு. பஜனை சம்பு சாஸ்திரி என்றால் சுற்று வட்டாரத்தில் வெகு தூரத்துக்கு தெரிந்திருந்தது. அவருக்கு ஒரே பெண். அந்த பெண்ணுக்கு கல்யாணம் என்றதும் வைதிகர்கள் வந்து குவிய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே கல்யாணத்துக்கு முதல் நாள் பந்துக்களும் சிநேகிதர்களும் வைதிகர்களும் கதை கச்சேரி கேட்கலாம் என்று வந்தவர்களும் கல்யாண சாப்பாட்டை உத்தேசித்தே வந்தவர்களுமாக ஊர் என்று ஆகிவிட்டது. கடைசியாக சம்பந்திகளும் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் எதிர்பார்த்தது போல் அவர்கள் அவ்வளவு பேர் இல்லை. ரயிலடிக்கு 10 வண்டிகள் அனுப்பியிருந்தும் 6 வண்டிக்குத்தான் ஜனங்கள் வந்தார்கள். மாப்பிள்ளையை அழைப்பதற்கு முன் ஊரின் கீழ் கோடியில் இருந்த சிவன் கோவிலில் அவர்கள் சற்று நேரம் தங்க ஏற்பாடாகியிருந்தது. அங்கே ஊராரும் வரவழைக்கப்பட்டனர். சம்பந்திகளுக்கும் ஊராருக்கும் அங்கே பரிச்சயம் ஏற்பட்டது. பிறகு ஜான்வாஸ் ஊர்வலம் ஆரம்பமாயிற்று. அதற்காக வந்திருந்த கோர்ஸ் வண்டியில் மாப்பிள்ளை ஸ்ரீதரன் ஜம் என்று உட்கார்ந்திருந்தான். விலையுயர்ந்த ட்வீட் துணியில் தைத்த கால்சட்டையும் மேல்சட்டையும் காலரும் நெட்டையும் தரித்து கிராப் செய்த தலையை அழகாக வாரி விட்டு கொண்டு நெற்றியில் சின்னஞ்சிறு சாந்து பொட்டுடன் அவன் அலட்சியமாக கோர்ஸ் வண்டியில் உட்கார்ந்திருந்ததை பார்த்த நெடுங்கரைவாசிகள் இந்த சம்பு சாஸ்திரி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா என்று மனத்திற்குள் அதையப்பட்டார்கள். ஆனால் வெளியில் மாப்பிள்ளை அவ்வளவு ஆச்சாரமாயிருக்க மாட்டான் போலே இருக்கு, போகப் போகத் தெரியணும் என்றும் தலையை ஏன் இப்படி விகாரம் பண்ணிந்திருக்கான், அழகாக கட்டு குடுமி வச்சிருக்கப்படாதோ என்றும் சம்பு சாஸ்திரியின் கர்நாடகத்துக்கும் இந்த பிள்ளையின் டவுன் நாகரிகத்துக்கும் எங்கே சரிப்பட்டு வரப்போகிறது என்றும் பலவாறு பேசிக்கொண்டார்கள். ஊர்வலம் முடிந்ததும் சாப்பிட கூப்பிடுவதை எதிர்பார்த்து எல்லாரும் திண்ணையிலும் பந்தலிலுமாக உட்கார்ந்திருந்தார்கள். இலை அப்போதே போட்டாச்சே, ஏன் தாமசம் என்று ஒரு கேள்வி எழுந்தது. சம்பந்திகளை கூப்பிடப் போயிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் வரவில்லை என்று ஒருவர் சொன்னார். அப்புறம் கொஞ்ச நேரம் கசுமுசு கசுமுசு என்று காதோடு காதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மாப்பிள்ளை பிள்ளையாண்டானுக்கு பெண் பிடிக்கவில்லையாம், கல்யாணம் வேண்டாம், ஊருக்குப் போகணும் கிரானாம் என்று ஒரு வதந்தி பரவிற்று. அவன் இன்னும் பெண்ணையே பார்க்கவில்லையே என்று சிலர் கேட்டார்கள். பெண்ணின் அப்பாவை பார்த்ததுமே பையனுக்கு போரும்னு ஆயிட்டதாம் என்று ஒரு ஹாசிய பிரியர் சொன்னார். சீச்சி, அதெல்லாம் இல்லேடா, ஊர்கோலத்துக்கு மோட்டார் வைக்கல் என்றுதான் பையனுக்கு கோபமாம். சுத்த கர்நாடகமா கோர்ஸ் வண்டியில் உட்கார்ந்து ஊர்கோலம் வந்தது அவனுக்கு பிடிக்கலையாம் என்றார் இன்னொருவர்.
இப்படி எல்லாரும் தலைக்கு ஒரு விதமாகப் பேசிக் கொண்டிருக்கையில் தீக்ஷிதர் அவசர அவசரமாகச் சம்பு சாஸ்திரி விட்டுக்கு வந்து அவரைச் சம்பந்திகளின் ஜாகைக்கு அழைத்துக் கொண்டு போனார். சம்பந்தி ஜாகையில் கூடத்திலே ராஜாராமையர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். தங்கம்மாள் பக்கத்தில் நின்றாள். சாஸ்திரியைக் கண்டதும் தங்கம்மாள் பக்கத்தில் நின்றவர்களை நீங்கள்லாம் போங்கோ என்று அதட்டவே எல்லாரும் விலகி போனார்கள். என்னங்கனும் இப்படி பெரிய கல்லா தூக்கி போட்டுட்டீரே என்றாள் தங்கம்மாள். இந்த பேச்சு சாஸ்திரியின் தலையில் பெரிய கல்லை போலவே விழுந்தது. அவர் பிரமித்து போய் என்ன என்ன என்று கேட்டார். என்னவா உம்ம தங்கை சமாச்சாரத்தை எங்ககிட்ட சொல்லாமையே இருந்துட்டீரே. இவாளுக்கு எங்கேடா தெரிய போறது, ஏமாத்தி விடலாம்னு தானே இருந்தேன் என்றாள். சாஸ்திரிக்கு ஒருவாறு இது ஆறுதல் அளித்தது. அதே சமயத்தில் துயரமும் பொங்கிக் கொண்டு வந்தது. அம்மா, இந்த கல்யாண சமயத்திலே அவள் பேச்சை ஏன் எடுக்கிறாள்? அவளுக்கு நான் ஸ்நானம் பண்ணி எத்தனையோ வருஷம் ஆச்சே, அவளுக்கும் எனக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லையே என்றார். அவருடைய கண்களிலிருந்து அப்போது கண்ணீர் பெருகி வழிந்தது. இருந்தாலும் இப்படி குடும்பத்திலே ஒரு குத்தம் இருக்கும்னு எங்களுக்கு சொல்லியிருக்க வேண்டாமோ? இப்படிப்பட்ட இடத்திலே வந்து சம்பந்தம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு என்னங்கனும் வந்திருக்கு என்ன? நீங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்கையலே என்று தங்கம்மாள் ராஜாராமையரை பார்த்து கேட்டாள். என்னை என்னத்தை சொல்ல சொல்றே? விஷயந்தான் தெரிஞ்சிருக்கே. உனக்கு ஒரு காரணத்தினாலே பிடிக்கலை, பையனுக்கு இன்னொரு காரணத்தினாலே பிடிக்கலை, அப்புறம் என்ன கல்யாணம் வேண்டியிருக்கு? அவர் கிட்ட சொல்லிவிட்டு பேசாமே கிளம்பி போக வேண்டியதுதான் என்றார் ராஜாராமையர். சம்பு சாஸ்திரிக்கு இடி விழுந்தது போல் இருந்தது. ஐயர்வாள், என்ன இப்படி சொல்றேலே? எனக்கு ஒன்னும் புரியலையே என்றார். இப்போது தீக்ஷிதர் குறுக்கிட்டு, ஆமாங்கனும் உமக்கு ஒன்னும் புரியாது. அப்பவே நான் ஊர்கோலத்துக்கு மோட்டார் கார் வரவழையும்னு சொன்னேனோ இல்லையோ? மாப்பிள்ளை பையனுக்கு அதுதான் கோபமாம் என்றார். அவன் ஏற்கனவே பட்டிக்காட்டு பெண் வேண்டாம்னு சொல்லிண்டிருந்தான். அதுக்கு தகுந்தாப்பலே இந்த ஊரானா மகா பட்டிக்காடாக இருக்கு. நீரானா ஓர் ஓட்டை கோஸ் வண்டியை கொண்டு வந்து ஊர்கோலத்துக்கு நிறுத்தியிருக்கீர் என்றாள் தங்கம்மாள். இந்த சின்ன காரியத்துக்காக கோவிச்சுக்கலாமா? மோட்டார் காருக்குத்தான் சொல்லி அனுப்பிச்சேன், சமயத்திலே கிடைக்கலை. நாலாம் நாள் ஊர்கோலத்துக்கு எப்படியாவது மோட்டார் வண்டி கொண்டு வந்துடறேன். நாலாம் நாள் ஊர்கோலத்துக்கு நீர் என்னங்கனும் ஏற்பாடு செய்யறது. அது அவாளைச் சேர்ந்ததுன்ன என்றார் தீக்ஷிதர். இனிமேல் எல்லாம் அவாளைச் சேர்ந்ததுதான். எனக்கு மனுஷியால் கிடையாது. அவள் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுண்டு செய்யணும். அதுக்கென்ன பேஷாய்ச் செய்யறேன்? நாளைக்கு தாலி கழுத்திலே எரிடுத்துன்னா அப்புறம் நீங்க வேறே, நாங்க வேறே இல்லை. அதுவரையிலே தனித்தனிதானே. என்ன இருந்தாலும் நீர் உம்ம தங்கை சமாச்சாரத்தை மறைச்சு வச்சதுக்கு இப்ப ஒரு வழி பண்ணித்தான் ஆகணும் என்றாள் தங்கம்மாள். அப்படி ஒன்னும் நான் வேணும்னு மறைச்சு வைக்கலை அம்மா. சந்தர்ப்பம் ஏற்படலை, சொல்லலை, அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன சொல்றீளோ அந்தப்படி கேட்கிறேன் என்றார் சாஸ்திரி. அப்படின்னா நான் முதல்ல கேட்டபடி ரூபாயை கொடுத்துடும். முழுசா 5000 ரூபாயாயிருக்கட்டும். பாக்கி 1000 ரூபாயையும் இப்பவே அனுப்பிச்சுடும். நான் போய் பிள்ளையாண்டானை அப்பா ஜெயான்னு கெஞ்சி தாவா கட்டையை பிடிச்சு சமாதான் பண்ணி ஆகணும் என்றாள் தங்கம்மாள். சாஸ்திரி மனதுக்குள், அடாடா, இது என்ன பணத்தாசை, அதுவும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலா என்று எண்ணிக்கொண்டார். ஆனால் வெளிப்படையாக அதற்கு என்ன அம்மா, அப்படியே செய்துவிட்டால் போகிறது. இதோ 1000 ரூபாயும் அனுப்பிவிடுகிறேன். அதற்காக காரியம் தவக்கமாக வேண்டாம். ஊரார் எல்லாரும் சாப்பிட காத்துண்டிருக்கா. உங்க மனுஷியாலையும் உடனே வரச் சொல்லுங்கோ என்று சொல்லிவிட்டு போனார். 11. இணை மணந்த மணவாளன். பிறகு கல்யாணம் எவ்விதமான தங்கு தடையாவது சண்டை சச்சரவாவது இல்லாமல் நடந்தேறியது. சம்பந்திகள் எள்ளு என்று கேட்பதற்கு முன் எண்ணெயாகவே கொடுத்துவிடும்படி சம்பு சாஸ்திரியின் உத்தரவு. ஆகவே அவர்களுக்கு எவ்வித மனக்குறையும் ஏற்படவில்லை. உண்மையில் இந்த கல்யாணத்தில் ஆனவின் செலவுகளை பற்றி சம்பந்தியம்மாளே புகார் சொல்லும்படி இருந்தது. அடாடா, இது என்ன ஊதாரித்தனம்! இப்படியா பணத்தை வாரி இறைப்பார்கள்? நாங்கள் சம்பந்திகள் வந்திருப்பது 30 பேர். இங்கே சாப்பாடு நடக்கிறது 500 பேருக்கு. வருகிறவாள் போகிறவாள் எல்லாரும் இப்படியா வாரி கொட்டி கொண்டு போக வேண்டும் என்று தங்கம்மாள் வயிறு எரிந்தாள். இப்படி செலவாகிற பணமெல்லாம் மாட்டுப்பெண் மூலமாக தன் பிள்ளைக்கு வந்து சேர வேண்டிய பணம் என்ற ஞாபகமானது அந்த வயிற்றெரிச்சலை அதிகமாக்கியது. கல்யாணம் அமர்க்களமாகத்தான் நடந்தது. இந்த கல்யாணத்தில் எப்போது பார்த்தாலும் அண்டா நிறைய காப்பி தயாராயிருந்ததையும் நினைத்தவர்கள் நினைத்த போது காப்பி சாப்பிட்டுக் கொண்டிருந்ததையும் பற்றி அந்த பிரதேசத்தில் வெகு நாளைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அக்கிரகாரத்தில் முக்கால்வாசி வீடுகளில் 6 மாதத்துக்கு காப்பிக்கு வேண்டிய சர்க்கரை கல்கண்டு இந்த கல்யாணத்தில் சேர்ந்துவிட்டது. குடியான தெரு ஜனங்களுக்கும் இந்த கல்யாணத்தில் குதூகலந்தான். 4 நாளும் இராத்திரியில் குடிப்படைகளுக்கு சாப்பாடு போட்டுவிட வேண்டும் என்று சாஸ்திரி உத்தரவிட்டிருந்தார். இந்த கல்யாண சாப்பாட்டை உத்தேசித்து குடியான தெருவில் சில வீடுகளுக்கு வெளி ஊர்களிலிருந்து உறவு முறையார் கூட வந்திருந்தார்கள்.
குடிபடைகளுக்குச் சாப்பாடு போட்டு வெற்றிலை பாக்கு வாங்கிக் கொடுப்பதில் புகாருக்கு இடமில்லாமல் முன்னின்று நடத்தி வைக்கும் பொறுப்பு நல்லானுக்கு ஏற்பட்டது. அவன் இது விஷயத்தில் கொஞ்சமும் பின்வாங்கவில்லை. சாதாரணமாய் சாஸ்திரியாரின் க்ஷேம லாபத்தில் அவன் ரொம்ப அக்கறையுள்ளவனாயிருந்தும் இந்தச் சமயத்தில் எங்கெங்கிருந்தோ முன்பின் தெரியாத ஐயமாரெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்களே. வருஷமெல்லாம் உழைக்கும் குடியான ஜனங்களும் தான் சாப்பிடட்டுமே. இவங்களுக்கு எஜமானிடம் நன்றி விசுவாசமாவது இருக்கும் என்று அவன் எண்ணி மிகவும் தாராளமாகவே வந்தவர்களுக்கெல்லாம் வாரி விட்டு கொண்டிருந்தான். இந்த மாதிரியெல்லாம் செலவாவதை பற்றி சம்பந்தியம் மாலை காட்டிலும் 10 மடங்கு வயிறறிந்து கொண்டிருந்தார்கள் மங்களமும் அவள் தாயாரும். ஆனால் இந்த கலியபரத்தில் அவர்களால் ஒன்றும் குறுக்கிட்டு சொல்ல முடியவில்லை. சொன்னாலும் தங்கள் பேச்சு ஏறாதென்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவே தாயாரும் பெண்ணும் கூடி கூடி பேசிக்கொள்வதுடன் திருப்தி அடைய வேண்டியதாயிற்று. அவர்களுடன் சில சமயம் மங்களத்தின் தம்பி செவிட்டு வைத்தியும் சேர்ந்து கொண்டான். பாவம், செவிட்டு வைத்திக்கு சாவித்திரியை தனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பார்கள் என்ற ஓர் ஆசை மனத்திற்குள் இருந்து கொண்டிருந்தது. அது இப்போது நிராசையாய் போயிற்று. ஊரில் சிலர் அவனை இது சம்பந்தமாக பரிகாசமும் செய்தார்கள். ஆகவே ஏக்கமும் பொறாமையும் முகத்தில் பொங்கி வழிய அவன் கல்யாண வீட்டில் உள்ளுக்கும் வாசலுக்கும் போய் வந்து கொண்டிருந்தான். அடிக்கடி மங்களம் இருக்கும் இடத்துக்கு போய், அக்கா, கல்யாண தட்சிணை ஆளுக்கு 1 ரூபாயாம் என்றும், ராத்திரி 300 தேங்காய் கிடந்தது இப்போ 1 கூட இல்லை என்றும் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக் கொண்டிருந்தான். இப்படியாக அந்த கல்யாணத்தை மிகவும் சந்தோஷமாயும் குதூகலத்துடனும் அனுபவித்தவர்கள் பலர், மனத்துக்குள் எரிந்து கொண்டு வெளியில் காட்டிக்கொள்ளாதிருந்தவர்கள் சிலர். அவர்களுள் எல்லாம் அளவிலாத ஆனந்தத்தில் மூழ்கிச் சொர்க்க வாழ்வையை அடைந்துவிட்டதாக எண்ணிய ஒரு ஜீவனும், சொல்ல முடியாத சோக சாகரத்தில் மூழ்கித் தத்தளித்துக் கொண்டிருந்த ஓர் ஆத்மாவும் இருந்தார்கள். அவர்கள் மனப்பெண்ணாகிய சாவித்திரியும் மணமகனாகிய ஸ்ரீதரனும்தான். பிள்ளையாண்டானுடைய மோவாய்க் கட்டையை பிடித்து, அப்பா, ஐயா என்று கெஞ்சியாக வேண்டும் என்று சம்பந்தியம்மாள் சம்பு சாஸ்திரியிடம் சொன்ன போது உண்மையையே சொன்னாள். ஆனால் அவள் சொன்ன காரணம் மட்டும் சரியல்ல. தங்கம்மாள் சென்னை பட்டணத்துக்கு போய் வழக்கம் போல் தன்னுடைய சக்தி முழுவதையும் பிரயோகித்தாள். 3 மணி நேரம் வாக்குவாதம், கோபதாபம், அழுகை புழுகை எல்லாம் ஆன பிறகு கடைசியாக அவள் இப்பொழுது ஒன்றும் முழுகி போகவில்லை. எல்லாருமாக கிளம்பி கல்யாணத்துக்கு போவோம். நீயே பொண்ணை பாரு. பொண்ணை பார்க்காமையா தாலி கட்டப் போறே? பார்த்த பிறகு உனக்கு பிடிக்காட்டா என்கிட்டே சொல்லு. நான் எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடறேன். எல்லாருமா திரும்பி வந்துடலாம் என்று சொன்னாள். அது நன்னாயிருக்குமா என்று ஸ்ரீதரன் கேட்டதற்கு, ஏன் நன்னாயிருக்காது? இப்போது பணம் அட்வான்ஸ் வாங்கிண்ட அப்புறம் ஒரு காரணமும் இல்லாமல் வண்டான்னாத்தான் அவமானம். அப்போ உனக்கு பொன் பிடிக்கலைன்னா ஏதாவது நான் சாக்குச் சொல்லிவிட்டு கிளம்பி விடறேன். உனக்கென்ன அதை பத்தி என்றாள். இதன் மேல் ஸ்ரீதரன் வேண்டா வெறுப்பாகச் சம்மதித்தான். சம்பு சாஸ்திரியின் பெரிய மனுஷத்தன்மையை பற்றியும் சாவித்திரியின் அழகை பற்றியும் அவள் வர்ணித்ததும் ஒருவாறு அவன் மனத்தை இழகச் செய்திருந்தன. இப்போது நெடுங்கரைக்கு வந்து அந்த பட்டிக்காட்டையும் ஜான்வாஸ் ஊர்வலத்தின் அழகையும் பார்த்த பிறகு அவன் மனம் சோர்ந்து விட்டது. அவனுக்கு மாமனாராக வரவிருந்த சம்பு சாஸ்திரி இன்னார் என்று தெரிந்ததும் அவனுக்கு பஞ்சபிராணனும் போய்விட்டது. கோவிலில் வைத்து உபசாரங்கள் நடந்த போதெல்லாம் சம்பு சாஸ்திரி குறுக்கே நெடுக்கே போய் கொண்டிருந்ததை பார்த்து அவர் அந்த கோவிலின் குருக்கள் என்று அவன் எண்ணினான். அப்புறம் அவர்தான் சம்பு சாஸ்திரி என்று தெரிந்தபோது ஐயோ என்று அசந்து போனான். இந்த கட்டுப்பெட்டி பிராமணனா எனக்கு மாமனார்? இவருடைய பெண்ணும் இப்படித்தானே இருக்கும் என்று எண்ணிய போது அவனுக்கு சுரேல் என்றது. தன் சிநேகிதன் நானா சொன்னதெல்லாம் நிஜந்தான், பரிகாசமல்ல என்று அவனுக்கு நிச்சயம் ஏற்பட்டது. இந்த கண்ணராவியையெல்லாம் பார்க்க நானா கல்யாணத்துக்கு வராமல் போனதே நல்லது என்றும் நினைத்தான். ஊர்வலம் முடிந்து சம்பந்திகளுக்காக ஏற்பட்டிருந்த ஜாகைக்கு போனதும் அம்மாவை தனியாக அழைத்து அழமாட்டாத குரலில், என்னால் முடியாது, இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம், இப்போதே நான் ஓடி போறேன் என்றான். இவர்களுக்குள் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த போதுதான் தீட்சிதர் சம்பு சாஸ்திரியை அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தார். தங்கம்மாள் சாஸ்திரியுடன் பேரம் பேசி அவர் அதிக பணம் கொடுக்கச் சம்மதித்து விட்டு போனதும் மறுபடியும் தன் மகனிடம் வந்தாள். அப்பா, குழந்தை, நீயும்தான் இப்படி சொல்றேன்னு, நான் அந்த பிராமணன் கிட்டே ஏதாவது சாக்கு காட்டி கல்யாணத்தை நிறுத்திவிடலாம்னு பார்த்தேன், அது முடியலையேடப்பா. இன்னொரு 1000 ரூபாய் அதிகம் கொடுக்கணும்னே. உடனே சரிந்துட்டார். என்ன பண்றதுடாப்பா குழந்தை, கல்யாணத்தை நடத்தித்தான் ஆகணும் என்றாள். சம்பு சாஸ்திரியின் தாராள சுபாவத்தை அறிந்ததும் உண்மையிலேயே தங்கம்மாளுக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று உறுதி ஏற்பட்டிருந்தது. ஸ்ரீதரனோ அத்தனைக்கத்தனை ஆத்திரம் அடைந்தான். நீ நாசமாய்போக, பணம் 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 என்று அடித்துக் கொள்கிறாயே, பணம் உன்னோடு சுடுகாட்டுக்கு வரப்போறதா என்றான். இதுதான் சமயம் என்று தங்கம்மாள் தன் கைவரிசையை ஆரம்பித்து விட்டாள். ஆமாண்டாப்பா, என்னை இந்த ஊரிலேயே சுடுகாட்டிலே வச்சுட்டு போயிடு, நான் இதோ கிணத்துலே விழுந்து செத்து போறேன்.
இந்த அவமானத்தோடே என்னாலே ஊருக்குத் திரும்பிப் போக முடியாது என்று சொல்லி அழத் தொடங்கினாள். இந்த மாதிரி சோக நாடகமெல்லாம் கொஞ்ச நேரம் நடந்த பிறகு கடைசியில் தங்கம்மாள், நான் சொல்றதை கேள்டா குழந்தை, நீ இப்போ மாத்திரம் என் மானத்தை காப்பாத்திடு, அப்புறம் உனக்கு வேணும்னா ஆம்படையாளை அழைச்சு வைச்சுக்கோ, இல்லாட்டா வேண்டாம், அவ எனக்கு மாட்டு பொண்ணா இருந்துட்டு போகட்டும் என்றாள். ஸ்ரீதரன், அப்படின்னா நீயே நாளைக்கு எனக்கு பதிலாக தாலி கட்டிவிடு என்றான். ஆனால் மறுநாள் ஸ்ரீதரன் தான் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட சுபலக்னத்தில் சாவித்திரிக்கு தாலி கட்டினான். அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு முதன் முதலாக கல்யாண பந்தலில் மாலை மாற்றும் சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரன் சாவித்திரியை பார்த்தான். சாவித்திரி அப்போது குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள். கிராமாந்தர வழக்கப்படி அவளுக்கு 18 முழப்புடவை உடுத்தி தலையில் பழைய காலத்து நகைகள் எல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தார்கள். அதை பார்த்த ஸ்ரீதரன் கர்நாடகம் என்றால் படு கர்நாடகம் என்று தீர்மானித்துக் கொண்டான். பிறகு திருமாங்கல்ய தாரணத்துக்கு முன்பு மணமகனும் மணமகளும் மந்திரோச்சாடனத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும் கட்டம் வந்தது. இருவரையும் எதிர் எதிரே உட்கார வைத்து ஒரு பட்டு துணியை போட்டு மூடினார்கள். மந்திரம் பண்ணி வைத்த சாஸ்திரிகள், முகத்தை பார்த்தாயா என்று கேட்டார். ஆம், ஸ்ரீதரன் சாவித்திரியின் முகத்தை பார்த்தான். முதலில் அவளுடைய கண்கள் தான் தெரிந்தன. அந்த கண்களின் பார்வையில் இருந்த ஒருவித பரிதாபம் அவன் இருதயத்தை ஒரு கண நேரம் என்னமோ செய்தது. அப்புறம் முகம் தெரிந்தது. வெகு நேரம் ஹோம குண்டத்துக்கு எதிரில் இருந்து சாவித்திரியின் முகம் புகையுண்டிருந்தது. போதாததற்கு கண்களை அடிக்கடி கசக்கியதனால் கண்ணில் இட்டிருந்த மை கண்ணமெல்லாம் வழிந்திருந்தது. மூக்கிலே புல்லாக்கு தொங்கிற்று. இந்த நிலையிலிருந்த சாவித்திரியின் முகத்தை பார்த்ததும் ஸ்ரீதரன், இவ்வளவு அவலட்சணமான முகம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று தீர்மானித்து விட்டான். அப்புறம் அந்த கல்யாணத்தின் போது சாவித்திரியின் முகத்தை இன்னொரு தடவை பார்க்க ஸ்ரீதரன் முயற்சி செய்யவில்லை. ஏதோ தலைவிதியினால் இந்த பந்தம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் இப்போது தாலி கட்டுவதுடன் சரி, அப்புறம் எனக்கும் இவளுக்கும் யாதொரு சம்பந்தமும் கிடையாது என்று அடிக்கடி அவன் மனத்தில் உறுதி செய்து கொண்டான். அந்த பெண்ணிடம் அவனுக்கு லவலேசமும் இரக்கம் உண்டாகவில்லை. இவள் ஏன் பிறந்தாள்? இவள் பிறந்ததனால் தானே நாம் இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொள்ள நேர்ந்தது என்று எண்ணி எண்ணி அவன் ஆத்திரப்பட்டான். சாவித்திரியின் மனோநிலையோ இதற்கு நேர் மாறாக இருந்தது. கல்யாணம் நிச்சயமானதிலிருந்து அவள் ஸ்ரீதரன் ஸ்ரீதரன் என்று மனத்திற்குள் ஜபம் செய்து கொண்டிருந்தாள். காகிதத்தையும் பென்சிலையும் எடுத்து கொண்டு போய் தனியான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஸ்ரீதரன் பையே, ஸ்ரீதரையர் பையே, மகா ஸ்ரீ ஸ்ரீதரையர் அவர்கள் என்றெல்லாம் எழுதி எழுதி பார்ப்பாள். கல்யாண தேதி நெருங்க நெருங்க ஸ்ரீதரனை பார்க்க வேண்டுமென்னும் அவளுடைய ஆவலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நாளிரவு அவளுடைய ஆவல் உச்ச நிலையை அடைந்திருந்த சமயத்தில் கசுமுசு என்று பலரும் ரகசியம் பேசிக்கொண்டதை அவள் கவனித்தாள். வம்புக்கார ஸ்திரீகள் இரண்டொருவர் அவளிடம் வந்து, அடியே சாவித்திரி, பொண்ணு பிடிக்கலை, கல்யாணம் வேண்டாம், கரானாம் உன் ஆம்படையான் என்று சொன்னார்கள். இது சாவித்திரி காதில் நாராசமாக விழுந்தது. ஆனாலும் அதை அவள் நம்பவில்லை. சம்பு சாஸ்திரி திரும்பி வந்ததும், என்ன அப்பா எல்லோரும் கூடி கூடி பேசிக்கிறாளே என்று கேட்டாள். உனக்கு ஒன்றுமில்லை அம்மா, கல்யாணம்னா அப்படித்தான் இருக்கும். சம்பந்திகள் அது பண்ணலை இது போறலை என்று சொல்லிக் கொண்டிருப்பா, நாலு பேர் நாலு வம்பு வளப்பா, அதையெல்லாம் நீ காதிலேயே போட்டுக்கப்படாது அம்மா என்றார். சாவித்திரிக்கு இதனால் சமாதானம் உண்டாயிற்று. மறுநாள் சாவித்திரி முதன் முதலாக ஸ்ரீதரனை பார்த்தபோது அவள் உடல் முழுதும் மகிழ்ச்சியினால் ஒரு குலுங்கு குலுங்கிற்று. அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தபடி ஸ்ரீதரன் உச்சி குடுமியுடன் இராமல் நாகரிகமாக கிராப் வைத்துக் கொண்டிருப்பதையும், சிவந்த மேனியுடன் சுந்தர புருஷனாய் விளங்குவதையும் கண்டதும் கர்வத்தினால் அவளுடைய உடல் பூரித்தது. திருமாங்கல்ய தாரணத்துக்கு முன்னால் பட்டோ துணியினால் மறைக்கப்பட்ட சமயம் ஸ்ரீதரனுடைய முகத்தை பார்த்தபோது அவளுக்கு மயிர் கூச்சம் எடுத்து கண்களில் ஜலம் வந்துவிட்டது. அப்புறம் அவனுடைய அழகிய முகத்தை மறுபடி பார்க்க வேண்டுமென்று அடிக்கடி அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று. சில தடவைகளில் ரொம்பவும் துணிச்சலுடன் நிமிர்ந்து பார்ப்பாள். அப்போதெல்லாம் அவன் தன்னை பாராமல் குனிந்து கொண்டிருப்பதையோ அல்லது வேறு பக்கம் நோக்கிக் கொண்டிருப்பதையோ பார்த்ததும் அவளுக்கு அவமானமாய் போய்விடும். அவர் எவ்வளவு அடக்கமாக இருக்கிறார், நமக்கு எவ்வளவு துணிச்சல் என்றெண்ணி தன் ஆவலை அடக்கி கொண்டாள். கல்யாணம் நாலு நாளும் சாவித்திரி இந்த உலகத்திலேயே இருக்கவில்லை. துயரம் என்பதே இல்லாத ஆனந்த கற்பனாலோகத்தில் வசித்து வந்தாள். கோடையிலே இலைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல்கனிந்த கனியே, ஓடையிலே யூறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்தமன மலரே, மேடையிலே விசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மின்காற்றில் விளை சுகமே சுகத்திலிரும் பயனே என்று அவளுடைய குழந்தை உள்ளம் ஓயாமல் பாடிக்கொண்டே இருந்தது. தனக்கு புருஷனாக வாய்த்தவர் சாதாரண மனுஷர் அல்ல, தன்னுடைய தகப்பனார் பூஜை செய்யும் சுவாமிதான். தன்னை சிறு தாயாரின் கொடுமையில் இருந்து மீட்பதற்காக இப்படி மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று எண்ணினாள்.
தன்னுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டனவென்றும் இனிமேல் தன் வாழ்க்கையில் சந்தோஷத்தைத் தவிர துக்கம் என்பதே கிடையாதென்றும் அவள் நினைத்து நினைத்து மனம் பூரித்தாள். வாழ்க்கையில் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உண்மையில் அப்போதுதான் ஆரம்பமாகின்றன என்பது அந்த பேதை பெண்ணுக்கு எப்படி தெரியும்? கடவுளின் கருணை அற்புதமானது, அனந்தமானது. மனுஷர்களுக்கு அவர்களுடைய வருங்காலத்தை அறியும் சக்தி இல்லாமல் பகவான் செய்திருக்கிறார் அல்லவா? இந்த ஒன்றிலேயே இறைவனுடைய கருணை திறத்தை நாம் நன்கு அறிகிறோம். வருங்காலத்தில் நிகழப்போவதெல்லாம் மட்டும் மனுவனுக்குத் தெரிந்திருந்தால் அவன் ஒரு கணமாவது உண்மையான மகிழ்ச்சி அனுபவிக்க முடியுமா? இரண்டாம் பாகம். மழை மாறிதான் சிலரை வரைந்து பெய்யுமோ, காற்றும் சிலரை நீக்கி விசுமோ? கபிலர் சாவித்திரிக்கும் ஸ்ரீதரனுக்கும் கல்யாணம் நடந்த வருஷத்தில் அந்த பிரதேசத்தில் வெகு நாள் வரையில் மழை பெய்யவில்லை. புரட்டாசி காய்ச்சல் அந்த வருஷத்தைப் போல் கொடுமையாக எப்போதும் இருந்ததில்லை என்று ஜனங்கள் சொன்னார்கள். ஐப்பசி பிறந்து 10 தேதி ஆயிற்று, அப்படியும் மழை இருக்கிற இடமே தெரியவில்லை. குடமுருட்டியிலும் ஜலம் குறைந்துவிட்டபடியால் தண்ணீர் மடை சண்டைகள் அதிகமாயின. சாமி, இந்த மாதிரி இன்னும் 4 நாள் காய்ஞ்சால் இந்த வருஷம் பஞ்சந்தான். இப்பவே விளைச்சல் 1/5 எதிர்பார்க்கலாம் என்றான். நல்லான், இப்படியே இருந்து விடாதப்பா, பகவான் கிருபை பண்ணுவர், மழை சீக்கிரம் வரும் என்றார் சம்பு சாஸ்திரியார். மழை இங்கே வரப்போறதுங்க இந்த ஐயமாறு பண்ணுகிற அக்கிரமத்திலே என்றான் நல்லான். ஊரில் அந்த வருஷம் விராசுதார்களுக்கும் குடியானவர்களுக்கும் மனைக்கட்டு சண்டை ஏற்பட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருந்தது. இந்த கோபத்தை தான் நல்லான் அப்படி வெளியிட்டான். அப்படி சொல்லாதே நல்லான், உளவையார் என்ன சொல்லியிருக்கா? நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அந்த மாதிரி. நீதான் நல்லானாச்சே, உனக்காகத்தான் மழை பெய்யட்டுமே. நல்லான் சிரித்துவிட்டு, என் பேர்தானுங்க நல்லான். உண்மையிலே நான் ரொம்ப பொல்லாதவனுங்க. ஒருவேளை உங்க தர்ம குணத்துக்காக மழை பெஞ்சால்தான் பெஞ்சது. ஏங்க, மகாபாரதத்திலே விராட பருவம் வாசிச்சா மழை வரும் என்கிறார்களே என்றான். ஆமாமப்பா நல்லான், நம் தேசத்துப் பெரியவர்கள் அப்படி நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த நாளில் அதையெல்லாம் யார் நம்புகிறார்கள்? இருந்தாலும் நான் கூட இன்னிக்கு ராத்திரி விராட பருவம் வாசிக்கலாம்னு நினைச்சுண்டிருக்கேன் என்றார் சாஸ்திரியார். சம்பு சாஸ்திரியார் அன்றிரவு விராட பருவம் வாசித்ததனால் தானோ என்னவோ நமக்கு தெரியாது, மறுநாள் மாலை கீழ் திசையில் இருண்ட மேகங்கள் திரண்டு எழுந்தன. மத்தியானத்திலிருந்தே கம்மென்று மிகவும் இறுக்கமாயிருந்தது. ஒருவேளை மழை வந்தாலும் வரும் என்று ஜனங்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். கிழக்கே மேகம் திரளுகிறது என்று அறிந்ததும் எல்லோரும் வீதியில் வந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே மேகங்கள் அதிவேகமாக பரவி 4 திசைகளையும் மூடிக்கொண்டன. காது செவிடுபடும்படியாக இடி இடித்தது. மின்னல் ஒரு திசையின் அடிவாரத்தில் கிளம்பி கண்ணை பறிக்கும் ஒளியுடன் வானத்தை குறுக்கே கடந்து சென்று இன்னொரு திசையின் அடிவரையில் சென்று மறைந்தது. பிறகு மழை பெய்யத் தொடங்கியது. மழை என்றால் எப்பேற்பட்ட மழை? பிரளய காலத்து மழை என்று தான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்தில் படபடவென்று பெரிய பெரிய மழைத்துளிகள் விழுந்தன. சில நிமிஷத்துக்கெல்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே தாரையாகிவிட்டது. பாபநாசம், சிவசமுத்திரம் முதலிய இடங்களில் மலையிலிருந்து அருவி விழுவதை பார்த்திருக்கிறீர்களா? அந்த மாதிரியாக மேகமாகிய மலை முகட்டிலிருந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான கண்ணுக்கெட்டிய தூரம் பரவிய அருவி விழுவது போலவே தோன்றியது. அன்றிரவெல்லாம் இடைவிடாமல் அப்படி பெய்து கொண்டிருந்தது. தாலுகா கச்சேரியில் வைத்திருந்த மழை அளக்கும் கருவி அன்று ராத்திரி 8 அங்குல மழை காட்டியதாக பிற்பாடு தெரிய வந்தது. மறுநாள் பொழுது விடிந்த பிறகும் மழை நிற்கவில்லை. மழையுடன் காற்றும் பலமாக அடித்தபடியால் ஊரில் எல்லாரும் விட்டை விட்டு வெளிக்கிளம்பாமல் இருந்தார்கள். ஆனால் நல்லானுக்கு மட்டும் இருப்பு கொள்ளவில்லை. நேற்று வரை தண்ணீருக்கு ஏங்கி கிடந்த வயல்களை இன்று போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றிற்று. கீத்துக் குடலையை எடுத்து தலையில் மாட்டி கொண்டு கிளம்பினான். ஊரை தாண்டி அப்பால் போனதும் எங்கே பார்த்தாலும் ஒரே ஜலப்பிரளயமாயிருந்தது. குளத்திலே ஜலம் அலை மோதி கொண்டிருந்தது. வயல்களில் எல்லாம் தண்ணீர் நிறைந்து பெரும்பாலான வரப்புகளை மறைத்துவிட்டது. அவற்றில் நெப்பயிரின் நுனி மட்டும் தெரிந்தும் தெரியாமலும் காணப்பட்டது. வாய்க்கால்களில் ஜலம் கரையை தொட்டுக்கொண்டு ஓடிற்று. ஆகா, குடமுருட்டியின் காட்சியை என்னவென்று சொல்வது? அப்போது அந்த நதியில் சுழிகளுடனும் சுழல்களுடனும் ஓடிக்கொண்டிருந்த வெள்ளம் குடத்தை மட்டும்தானா உருட்டும்? மலையை கூடவல்லவா உருட்டி கொண்டு போய்விடும்? ஆனால் மலை என்ற நாமதேயம் தஞ்சாவூர் ஜில்லாவில் இல்லாத காரணத்தினால்தான் போலும் அப்போது அந்நதியில் வேருடன் பிடுங்கப்பட்ட மரங்களும் வைகோர் போர்களும் மிதந்து போய்க் கொண்டிருந்தன. நல்லான் இந்த காட்சியை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான். ஆற்றில் இன்னும் ஒரு சாண் தண்ணீர் அதிகமானால் வெள்ளம் கரை மீறிவிடும் என்று எண்ணினான். பிறகு அங்கிருந்து சற்று தூரத்தில் இருந்த சேரியின் வழியாகச் சென்றான். அந்த சேரி அப்போது 4 பக்கம் ஜலத்தினால் தூழப்பட்ட ஒரு தீவை போல் விளங்கிற்று. அந்த தீவிற்குள்ளும் ஒரு பகுதியில் ஜலம் வழிந்து ஓடத் தொடங்கியிருந்தது. அங்கே சில ஆட்கள் நின்று மண்ணை வெட்டி போட்டு அணை கோலிக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த நல்லான், ஐயோ பாவம், சாஸ்திரி ஐயா சொல்றாப்பலே, மழை பெய்தா எல்லாருக்கும் தான் பெய்யறது.
ஆனால் சில பேருக்கு அது சாதகமாயிருக்கு, சில பேருக்கு கெடுதலாம் முடியுறது என்று எண்ணினான். அதே சமயத்தில் இன்னொரு எண்ணம் அவன் மனத்தில் தோன்றி அவனுக்கு ஒரு க்ஷணம் நடுக்கம் உண்டாக்கிற்று. அந்தச் சேரிக்கு கொஞ்ச தூரத்தில் குடமுருட்டியில் ஒரு க உத்தல் இருந்தது. தப்பித் தவறி அங்கே உடைப்பு எடுத்து விட்டால் சேரி அரோகரா. சாமி, ஆண்டவனே, அப்படி ஒன்னும் வர வேண்டாம் என்று பிரார்த்தித்த வண்ணம் நல்லான் விடு திரும்பினான். நல்லானைப் போலவே சம்பு சாஸ்திரியும் அன்று காலை அந்த மழையிலும் காற்றிலும் வெளிப்புறப்பட்டார். ஆனால் அவர் வயல்களுக்கு போகவில்லை. தடாகத்தில் போய் பிராத ஸ்நானம் செய்துவிட்டு நந்தவனத்தில் புகுந்தார். அன்று கோதசியாகையால் பஜனை மடத்தில் படங்களின் அலங்காரத்துக்காக அகப்பட்ட வரையில் புஷ்பங்களை சேகரித்துக் கொண்டு விட்டுக்கு வந்தார். அப்பாவுக்கு பெண்ணாகிய சாவித்திரி அந்த புஷ்பங்களையெல்லாம் அழகான மாலைகளாக தொடுத்து வைத்தாள். சாயங்காலம் கொஞ்சம் மழை விட்டிருந்த போது சம்பு சாஸ்திரி சாவித்திரியை அழைத்து, அம்மா, நல்ல வேளையாய் மழை குறைந்திருக்கிறது. சிறு தூற்றல் தான் போடுகிறது. பஜனை மடத்துக்குப் போய் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு வா அம்மா. இன்று சீக்கிரமாகவே பஜனையை ஆரம்பித்து முடித்துவிட வேணும் என்றார். இதோ போகிறேன் அப்பா என்றாள் சாவித்திரி. பிறகு, மங்களம், இன்னிக்கு ஏகாதசின்னு ஞாபகம் இருக்கோல்யோ, சுண்டலுக்கு கடலை ஊறப் போட்டிருக்கையா என்று கேட்டார். ஊறப் போடுவானேன், அதுதான் மழையிலே ஊறிப் போய் கிடக்கே என்றாள். மங்களம், வைத்தி வைத்தி என்று இறைந்து கூப்பிட்டார் சாஸ்திரி. அவன் காதில் விழவில்லை. கிட்டப்போய் ஜாடை காட்டிக்கொண்டே, வைத்தி, அக்கிரகாரத்திலே எல்லாரிட்டையும் போய் இன்னிக்கு 7 மணிக்கே பஜனை ஆரம்பிச்சு சுருக்க முடிச்சுடலாம்னு சொல்லிட்டு வா என்று சொன்னார். வைத்தி அவர் சொன்னதை ஒருவாறு தெரிந்து கொண்டு, இந்த மழையிலே விடு, வீடாயார் போறது, என்னால் முடியாது என்றான். சிறிது நேரத்துக்கெல்லாம் சம்பு சாஸ்திரி தாமே புஷ்பக் குடலை முதலியவற்றை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். அக்கிரகாரத்தின் மேலண்டை புறத்தில் பெரிய தெருவையும் சின்ன தெருவையும் சேர்க்கும் பாதை ஒன்று இருந்தது. அந்த பாதைக்கு மேற்கே விசாலமான படித்துறை குளம் காணப்பட்டது. குளத்தின் வடகரையில் பாதையையொட்டி பஜனை மடம் இருந்தது. இந்த பஜனை மடத்தில் அன்று 7 மணிக்கு ஜனங்கள் வந்து கூட ஆரம்பித்தார்கள். சங்கரநாராயண தீட்சிதர், சாமா ஐயர், ரமணி ஐயர், ராமையா வாத்தியார், முத்துசாமி ஐயர் எல்லாரும் வந்தார்கள். குழந்தைகளும் ஸ்திரிகளும் கூட சிலர் வந்து சேர்ந்தார்கள். சங்கர தீட்சிதர் வந்ததும் கையில் ஓர் ஓட்டை விசிறியுடன் சம்பு சாஸ்திரியிடம் வந்து, எங்கனும் சாஸ்திரி, ரொம்ப இறுக்கமாயிருக்கே, வேர்க்கிறதோ இல்லையோ என்று கிருதக்காகச் சொல்லிக்கொண்டு சாஸ்திரியின் மேல் விசிறினார். இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் சாஸ்திரியின் பதில் புன்னகைதான். அந்த பதிலையே இப்போதும் அளித்தார். உடனே தீட்சிதர், போய் இன்னிக்கு திவ்ய நாம சங்கீர்த்தனம் எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். சீக்கிரமாய் உட்கார்ந்தபடியே 4 பாட்டு சொல்லி பஜனையை முடிச்சுடும். மழை பலமாய் பிடிச்சு கடதுக்கு முன்னாலே அவாவாள் விட்டுக்குப் போய்ச் சேரலாம் என்றார். அப்படித்தான் உத்தேசம் பண்ணியிருக்கேன். இந்த மழையிலே நீங்கள்லாம் வந்தேலே, அதுவே பெரிய காரியம் என்றார் சாஸ்திரியார். ஆனால் சங்கர தீட்சிதரின் எண்ணம் பலிக்காமற் போவதற்கே தானோ என்னவோ, பஜனை ஆரம்பித்த சற்று நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் மழை பலமாய் பிடித்து கொண்டது. பஜனை மடத்தின் சுவர்களின் மீதும் கதவுகளின் மீதும் மழையும் புயலும் தாக்கிய போது உண்டான சப்தம் பஜனையின் சப்தத்தையும் மூழ்க அடிப்பதாயிருந்தது. இடையிடையே கதவுகள் படீர் படீர் என்ற சப்தத்துடன் திறப்பதும் மூடுவதுமாயிருந்தன. அதே சமயத்தில் சம்பு சாஸ்திரியின் விடும் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. அடிக்கடி திறந்து கொண்ட ஜன்னல் கதவுகளின் வழியாக காற்றும் மழையும் புகுந்து அடித்தன. அந்த வருஷம் கல்யாண சந்தடி காரணமாக சாஸ்திரியாரின் வீடு ஊடு மாற்றப்படவில்லை. இதனால் சில இடங்களில் ஏற்கனவே சொட்டு சொட்டென்று சொட்டிக் கொண்டிருந்தது. இப்போது அடித்த பெருங்காற்றிலும் மழையிலும் ஓடுகள் இடம் பெயர்ந்தபடியால் சில இடங்களில் தண்ணீர் தாரையாக கொட்டிற்று. பாவம் சாவித்திரி, சுண்டல் எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்தவள் விட்டு சாமான்கள் நனையாமல் காப்பாற்றுவதற்கு பெருமுயற்சி செய்தாள். முகத்தில் வந்து அடித்த மழையை பொருட்படுத்தாமல் ஜன்னல் கதவுகளை சாத்தினாள். அப்பாவின் புஸ்தகங்கள், கணக்கு நோட்டுகள் முதலியவற்றை எடுத்து பத்திரப்படுத்தினாள். ஜலம் தாரையாக கொட்டிய இடங்களில் அண்டா, தவளை முதலிய பெரிய பாத்திரங்களை கொண்டு வைத்தாள். தரையில் தேங்கியிருந்த ஜலத்தை விளக்கு மாற்றால் பெருக்கித் தள்ள முயன்றாள். அந்தச் சமயத்தில் அவளுடைய மனம், தீபாவளிக்கு இவாள் வர்றபோது இப்படியே மழை கொட்டிண்டிருந்தா என்ன பண்றது, இந்த விட்டை பார்த்துட்டு பரிகாசம் பண்ணுவாளே, அதற்குள்ளே மழை நின்று போகணுமே சுவாமி என்று வேண்டிக் கொண்டிருந்தது. அந்த சமயம் மங்களம் சமையலறையில் இருந்து கையில் ஒரு கிழிசல் குடையுடன் வந்து, ஏண்டி சாவித்திரி, உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த குடையை ரிப்பேர் பண்ணி வைக்கிறதற்கு கூட விதி இல்லையா, பாக்கிக்கெல்லாம் மட்டும் வாய் கிழியறதே என்று சொல்லி குடையை தொப்பென்று கீழே எறிந்தாள். பகவானுடைய பக்தியில் ஈடுபட்டவர்கள் தங்களுடைய குடும்ப காரியங்களை சரியாக கவனிப்பதில்லை என்பது நமது நாட்டில் தொன்றுதொட்ட சம்பிரதாயமாயிருந்து வந்திருக்கிறது. அந்த பரம்பரையில் வந்த சம்பு சாஸ்திரி மட்டும் இந்த வழக்கத்துக்கு விரோதமாயிருக்க முடியுமா? ஆகவே மங்களம் அவர் மேல் எரிந்து விழுவதற்கு காரணம் இல்லாமற் போகவில்லை.
ஆனாலும் சாவித்திரி விட்டு கொடுக்காமல் அப்பா கிட்ட சொன்னேன், அவருக்கு ஞாபகம் இல்லை போல் இருக்கு. நாளைக்கே ரிப்பேர் பண்ணிவிடலாம் சித்தி என்றாள். பிறகு அந்த பேச்சு வளராமல் இருக்கும் பொருட்டு பஜனை முடியற சமயம் ஆச்சே சித்தி, விநியோகத்துக்கு எல்லாரும் காத்திருப்பாளே, சுண்டலை எடுத்துண்டு போவமா என்று கேட்டாள். மங்களம், உனக்கும் வேலையில்லை, உங்க அப்பாவுக்கும் வேலையில்லை, மழையிலேயும் இடியிலேயும் பஜனை என்ன வேண்டியிருக்கு பஜனை, நான் வல்லை சுண்டலை எடுத்துண்டு நீயே தொலைஞ்சு சுட்டு வா என்றாள். இப்படி சொல்லிக்கொண்டே உள்ளே போய் சுண்டல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து தரையில் நக்கென்று வைத்தாள். அதே சமயத்தில் வானத்தில் ஒரு பேரிடி உண்டாகி நாலு திசையும் குமுறும்படி இடித்தது. சாவித்திரி அப்பா சொல்லிக் கொடுத்திருந்தபடி அர்ச்சுன பல்குன பார்த்தனக்கிரீடி என்ற மந்திரத்தை மனத்தில் ஜபித்த வண்ணம் சுண்டல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஓட்டை குடையை பிரித்து கொண்டு பஜனை மடத்துக்கு கிளம்பினாள். பஜனை மடத்தில் சம்பு சாஸ்திரி கலைந்து போன தம்புராவை சுருதி கூட்டிக் கொண்டிருந்தார். பஜனையிலிருந்து எழுந்து வந்து மடத்தின் தாழ்வாரத்தில் சங்கர தீட்சிதரும் இன்னும் நாலைந்து பேரும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சில வருஷங்களுக்கு முன்னால் சம்பு சாஸ்திரி பஜனை ஆரம்பித்த புதிதில் ஊரில் எல்லாரும் அதில் சிரத்தையுடன் ஈடுபட்டார்கள். நாளடைவில் சாஸ்திரி அறை தவிர மற்றவர்களுக்கு பஜனையில் சிரத்தை குறைந்து வந்தது. இப்போதெல்லாம் பெரும்பாலும் பொழுதுபோக்குக்காகவும் சுண்டல் வடை விநியோகத்தை உத்தேசித்துமே பஜனைக்கு வந்தார்கள் என்று சொல்லலாம். இப்போதைக்கு குழந்தைகளுக்குத்தான் பஜனையில் அதிக சிரத்தை இருந்தது. பெரியவர்களோ ஒரு பக்கம் பஜனை நடந்து கொண்டிருக்கும் போது தாங்கள் பாட்டுக்கு வம்பு வளர்த்து கொண்டிருப்பார்கள். அதிலும் இன்று மழையும் காற்றும் பிரமாதமாக அடித்துக் கொண்டிருந்தபடியால் யாருக்குமே பஜனையில் மனம் செல்லவில்லை. இன்னும் ஏன் சுண்டல் வரவில்லை என்றுதான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். தீக்ஷிதர் பொடி டப்பியை தட்டி பொடி எடுத்து உறிஞ்சிவிட்டு, என்னடா இது, இந்த சம்பு சாஸ்திரி இலேசிலே பஜனையை நிறுத்தாது போல் இருக்கே, சட்டுப்பொட்டுனு முடிச்சா சுண்டலை வாங்கி தின்னுட்டு போகலாம்னு பார்த்தா என்று இழுத்தார். சாமாவையர் அப்போது அங்கே வந்த வைத்தியை பார்த்து, அடே வைத்தி, உங்க அத்திம்பேர்கிட்ட சொல்லி சீக்கிரம் பஜனையை நிறுத்த சொல்லேண்டா, இந்த மழையிலேயும் இடியிலேயும் பஜனை என்னடா வேண்டியிருக்கு என்றார். நான் தானே வந்து நாலு நாள் தான் ஆச்சு என்றான் வைத்தி. தீக்ஷிதர் நாசமா போச்சு, அவனுக்கு சாதாரண நாளிலேயே காது கேட்காது, இந்த மழையிலும் இடியிலும் காது கேட்டப்பலேதான் என்றார். ஏண்டா வைத்தி, வாசலிலே இடி இடிக்கிறதே, உன் காதிலே விழறதா என்று ராமையா வாத்தியார் உரத்த குரலில் கத்தினார். அதற்கு வைத்தி, பிரசாதம் தானே, சுண்டலும் வடையும்தான், எனக்கு தெரியாதா என்ன, எங்க அக்காதானே பண்ணினாள் என்றான். எல்லாரும் சிரித்தார்கள். முத்துசாமி ஐயர், ஏன் சுவாமி, குடமுருட்டியிலே பிரமாத வெள்ளம் வந்திருக்காம், உடப்பு எடுத்துக்கும் போலிருக்காமே, வாஸ்தவமா யாருக்காவது தெரியுமா என்று கேட்டார். குடமுருட்டிதான் உடைச்சு கட்டும், மானமே இடிஞ்சு விழட்டும், இந்த சம்பு சாஸ்திரி மட்டும் பஜனையை நிறுத்தாது போலிருக்கு என்றார் தீக்ஷிதர். இந்த சமயத்தில் சாவித்திரி சுண்டல் பாத்திரத்துடன் உள்ளே வரவே, சரி சரி பிரசாதம் வந்துடுத்து பஜனையை முடிக்கச் சொல்லலாம் என்று கூறிக்கொண்டு எல்லாரும் அவரவர்கள் இடத்துக்கு போனார்கள். இரவு சுமார் 8 மணிக்கு நல்லான் தன்னுடைய விட்டில் கோரை பாயை விரித்து அதில் படுத்து கொண்டான். தூக்கம் என்னவோ வரவில்லை. பஜனை மரத்துக்கு போய் பஜனை கேட்கலாமாவென்று ஒரு கணம் நினைத்தான். அப்புறம் இந்த மழையிலே யார் போறது என்று எண்ணினான். இரவு பூராவும் இப்படியே மழை பெய்தால் வயல்களில் எல்லாம் ரொம்ப ஜலம் கட்டி நிற்கும், அதிகாலையில் எழுந்து போய் வடிய விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். ஆனால் வாய்க்கால்களில் ஜலம் ததும்ப போய் கொண்டிருந்தால் எப்படி வடிய விடுகிறது என்று யோசனை உண்டாயிற்று. விராட பருவம் படித்தால் மழை வரும் என்பது போல் மழையை நிறுத்துவதற்கும் ஏதாவது வழி இருக்கிறதா என்று சாஸ்திரியாரை கேட்க வேண்டும் என எண்ணினான். அப்போது நல்லானுடைய பாம்பு செவியில் மழையின் சோ என்ற சப்தத்தையும் காற்றின் வீர் என்ற சப்தத்தையும் தவிர வேறு ஏதோ ஒரு சப்தம் கேட்டது. அது ஜலம் கரையை உடைத்து கொண்டு பாயும் சப்தம் என்று அவனுக்கு தெரிந்து போயிற்று. உடனே குடமுருட்டியின் குத்தல் ஞாபகம் வந்தது. அவ்வளவுதான், போர்த்தி கொண்டிருந்த துப்பட்டியை எடுத்து விசிறிவிட்டு அவசரமாக எழுந்தான். ஓலை குடலையை எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு அந்த கொட்டுகிற மழையில் மின்னல் வெளிச்சத்தின் உதவியினால் சேரியை நோக்கி விரைந்து சென்றான். நல்லான் தட்டு தடுமாறி 2-3 இடத்தில் தடுக்கி விழுந்து எழுந்திருந்து கடைசியாக சேரியை அடைந்த போது சேரி அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. காலையில் மண்ணை வெட்டி வரப்பு போட்டு கொண்டிருந்தார்கள் அல்லவா, அந்த வரப்பெல்லாம் போய்விட்டது. ஒரே வெள்ளமாக ஜலம் சேரியில் புகுந்து கொண்டிருந்தது. மழை காற்று பாய்கின்ற ஜலம் இவற்றின் ஹோ என்ற இறைச்சலுக்கு இடையிடையே, ஐயோ குழந்தையை காணமே, ஏ குட்டி எங்கடி போயிட்டே, ஆயா ஆயா ஜயோ ஆயா போயிட்டாளே, அடே கருப்பா மாட்டை அவிழ்த்து விடுறா, ஐயோ என் ஆடு போயிடுச்சே என்று இந்த மாதிரி பரிதாபமான அலரும் குரல்கள் தீன ஸ்வரத்தில் கேட்டன. மின்னல் வெளிச்சத்தில் நல்லானை பார்த்ததும் சேரி ஜனங்கள் வந்து அவனை தூழ்ந்து கொண்டார்கள்.
ஐயோ சாமி, குடிமுழுகி போச்சுங்களே, குடமுருட்டி உடைப்பு எடுத்துக்கிட்டதே, நாங்க என்ன செய்வோம், எப்படி பிழைப்போம் என்று கத்தினார்கள். நல்லான் உரத்த குரலில், அடே நீங்கள் எல்லாரும் ஆம்புளைகள் தானாடா, உடைப்பு எடுத்தா ஓடிப்போய் மண்ணை கிண்ணை கொட்டி அடைக்கிறதுக்கு பார்க்காமே பொம்புளை மாதிரி அழுதுகிட்டு நிக்கிறீங்களேடா என்றான். உடைப்பையாவது அடைக்கவாவதுங்க, கிட்ட ஆள் அண்ட முடியாதுங்க, அவ்வளவு பெரிய உடைப்பு சாமி என்றான் தலையாரி வீரன். குடிசையெல்லாம் விழுந்து எல்லாம் பாழாய் போச்சுங்க, இனிமே உடைப்பை அடைச்சுத்தான் என்ன பிரயோஜனம், புள்ளை குட்டிங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்றான் இன்னொருவன். புள்ளை குட்டி போனாலும் பரவாயில்லை, ஆடு மாடெல்லாம் இருந்த இடம் தெரியலைங்களே என்றான் மூன்றாவது ஆள். அப்போது இடி முழக்கத்துடன் பளிரென்று மின்னிய மின்னலின் வெளிச்சத்தில் நல்லானுக்கு முன்னால் ஒரு கணப்பொழுது தோன்றிய காட்சி அவனுடைய நெஞ்சை பிளப்பதாயிருந்தது. கொஞ்ச தூரத்தில் குடமுருட்டியின் கரை உடைத்துக் கொண்டு ஜலம் ஒரே நுரை மயமாக பாய்ந்து கொண்டிருப்பதையும், சேரியெல்லாம் ஜலம் புகுந்திருப்பதையும், குடிசைகள் இடிந்து விழுந்து கொண்டிருப்பதையும், பெண் பிள்ளைகளும் பிள்ளை குட்டிகளும் அலறுவதையும் அவன் அந்த ஒரு க்ஷண நேர காட்சியில் கண்டான். உடனே அவன் ஆவேசம் வந்தவனைப் போல், அடப்பாவிகளா, தடிப்பசங்கள் மாதிரி சும்மா நிக்கறீங்களேடா, இன்னும் கொஞ்சம் நாழி போனா அத்தனை பேரும் வெள்ளத்திலே போயிடுவாங்களே, ஓடுங்க ஓடுங்க, பொம்புளைகளை எல்லாம் சேர்த்து பிள்ளை குட்டிகளோடு அக்கிரகாரத்துக்கு ஓடச் சொல்லுங்க என்றான். என்ன சாமி குருட்டு யோசனை சொல்றீங்க, அக்கிரகாரத்துக்கு நாம் போனா ஐயமாறு விடுவாங்களா என்றான் தலையாரி வீரன். குருட்டு யோசனை ஒன்றும் இல்லேடா, ஓடிப்போய் சாஸ்திரி ஐயா காலிலே விழுந்த ஏதாவது வழி சொல்லி காப்பாத்துவாரு, அநேகமா பஜனை மடத்திலே தான் இப்ப இருப்பாரு, பஜனை மடத்துக்கு ஓடச் சொல்லுங்க பொம்புளைகளை, ஆம்புளைகளெல்லாம் ஆடு மாடை காப்பாத்துறதுக்கு வழி பாருங்க என்றான். நல்லான் பட்டிக்கார ஐயாவே சொல்லச்சே நமக்கு என்ன வந்தது, ஓடுங்க எல்லாரும் பஜனை மடத்துக்கு என்றான் தலையாரி வீரன். பிறகு நல்லானும் சாம்பானும் குடமுருட்டியில் உடைப்பு எடுத்துக்கொண்ட இடத்தை பார்க்க போனார்கள். பஜனை முடிந்தது. சாஸ்திரியார் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து கற்பூர ஹாரத்தி காட்டினார். எல்லோரும் சேர்ந்து மங்களம் பாடினார்கள். பிறகு தீட்சிதர் எழுந்திருந்து பிரசாத விநியோகம் செய்ய ஆரம்பித்தார். பஜனையில் இந்த பணியை அவர்தான் ஏற்றுக்கொள்வது வழக்கம். விநியோகம் செய்து வரும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிந்தும் தெரியாமலும் இரண்டு மூன்று தடவை சுண்டல் கொடுப்பார். அந்த பிள்ளைகளும் தகப்பனாரின் நோக்கத்தை அறிந்தவர்களாய் மூளைக்கு மூளை வந்து சுண்டல் வாங்கி மடி நிறைய கட்டி கொண்டு போவார்கள். இன்று வழக்கம் போல் தீட்சிதர் சுண்டல் கொடுத்து கொண்டிருக்கையில் திடீரென்று மடத்தின் வாசலில் ஏதோ கூக்குரல் கேட்டது. மழை காற்று சப்தத்துக்கிடையே பலர் ஓடிவரும் சத்தம் போல் இருந்தது. இது என்னவாயிருக்கலாம் என்று யாரும் யோசிப்பதற்கு முன்னால் படீரென்று மடத்தின் வாசல் கதவு திறந்தது. திறந்த கதவு வழியாக திமுதிமுவென்று சொட்ட நனைந்திருந்த பெண் பிள்ளைகளும் குழந்தைகளும் உள்ளே பிரவேசித்தார்கள். அவர்களை பின் தொடர்ந்து மழை சாரலும் உள்ளே புகுந்து அடித்தது. பஜனை மடத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் அவ்வளவு பேருடைய கண்களும் கெகாலத்தில் வாசற்படி பக்கம் திரும்பி இந்த காட்சியை கண்டன. அவர்களில் பலருக்கு கண் விழி பிதுங்கிவிடும் போல் இருந்தது. அதே சமயத்தில் உள்ளே புகுந்த பெண் பிள்ளைகளும் இவர்களை பார்த்துவிட்டு பயப்பிராந்தி கொண்டவர்களைப் போல் திகைத்து நின்றார்கள். பின்னால் வருகிறவர்களுக்கு கூட இடங்கொடாமல் அவர்கள் வாசப்படியண்டை நின்று விட்டார்கள். ஒரு கண நேரம் இந்த காட்சி. அடுத்த கணத்தில், ஐயையோ இது என்னடா இது, சேரி பொம்பிளைகள் போலிருக்கே என்று முத்துசாமி ஐயர் ஒரு கூச்சல் போட்டார். அடகிரகசாரமே, இது என்ன கூத்து என்று சாமா ஐயர் அலறி புடைத்து கொண்டு எழுந்திருந்தார். ஓகோகோ களி முத்தி போச்சு என்றார் ராமையா வாத்தியார். நானு கணப்பாடிகள் வாயிலிருந்த சுண்டலை விழுங்கிக் கொண்டே, விழட்டு விழட்டு, எல்லாருமா உட்கார்ந்திருக்கையிலே என்று கூவினார். ஐந்தாறு பேர் எழுந்திருந்து கையை ஓங்கிய வண்ணம் வாசற்படியை நோக்கிச் சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்னால் கையில் விசிறி கட்டையுடன் தீட்சிதர் சென்றார். அபஸ்மாரங்களா, மூதேவிகளா, இங்கே இங்கே வந்தயல், அவ்வளவு தைரியம் கொடுத்து போச்சா, போ போ போ, பீடை தரித்திரம். இப்படி இவர்கள் விரட்டி அடிக்க அந்த பெண் பிள்ளைகள் தங்களுடைய குழந்தை குட்டிகளை கையினால் வளைத்து பின்னால் தள்ளிய வண்ணம் தாங்களும் பின்னால் போய் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முகத்தில் ஏக்கமும் பீதியும் குடிகொண்டிருந்தன. அவர்களில் ஒரு ஸ்திரீ சற்று துணிச்சலாக நின்று, சாமி கோவிச்சுக்காதீங்க, தெரியாம வந்துட்டோ அங்க என்றாள். தெரியாத வந்துட்டீங்களா, திமிரை பார்த்த ஒல்லியோ திமிரை, அக்கிரகாரத்துக்குள் வரக்கூடாதுன்னு தெரியாதா, இல்லைங்க பட்டிக்கார ஜயா பஜனை மடத்துக்கு போன்னு சொன்னாங்க, அதை கேட்டு வந்துட்டோங்க. என்ன பட்டிக்காரன் சொன்னானா, அவன் தான் இந்த சாஸ்திரி இடம் கொடுத்து கொடுத்து திமிர் பிடிச்சு கிடக்கானே, அவன் சொன்னா நீங்க வந்துடறகோ, அவ்வளவு துணிச்சலா உங்களுக்கு வந்துடுத்து, நாளைக்கே சேரியிலே நெருப்பை வச்சு கொளுத்த சொல்றேன் பாரு. சாமி சேரியிலே நெருப்பு வைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லைங்க, எல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டுதுங்க. போயிடுத்தா போயிடு தோல்லியோ,
நீங்கள்லாம் இப்படி திமிர் பிடிச்சு அலைஞ்சாக்கே சுவாமியை பார்த்து தண்டிச்சுடுறார். இதற்குள்ளாக அந்த ஸ்திரீகள் குழந்தைகள் எல்லாரும் மறுபடியும் வாசற்படியை தாண்டி மடத்துக்கு வெளியே கொட்டுகிற மழையில் சென்றார்கள். மேற்சொன்னதவளவும் 2 நிமிஷ நேரத்திற்குள் நடந்தது. சேரி ஜனங்கள் உள்ளே வந்தபோது சம்பு சாஸ்திரி தம்புராவை எடுத்து அதனுடைய உரையில் போட்டுக் கொண்டிருந்தார். சாவித்திரி பூஜை சாமான்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். 2 பேரும் அப்படியே பிரமித்து நின்று நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் நடந்த சம்பாஷணை அரைகுறையாக அவர்கள் காதில் விழுந்தது. சேரி ஜனங்கள் மறுபடி வெளியில் போனதும் சாஸ்திரி சாவித்திரியை பார்த்து, குழந்தை, சேரியிலே ஏதோ ஆபத்து போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் இவர்கள் இப்படி வந்திருக்க மாட்டார்கள். நாம் போய் விசாரிக்கலாம் வா என்றார். அவர்களை வெளியிலே விரட்டிவிட்டு திரும்பி வந்தவர்கள் சாஸ்திரியை சூழ்ந்து கொண்டார்கள். ஓய் சாம்பு சாஸ்திரி, பார்த்தீரோல்லியோ, எல்லாம் உம்மால் வர்றதுதான் காணும் என்றார் தீட்சிதர். அதிலே என்ன சந்தேகம், இந்த மனுஷன் இடம் கொடுத்து கொடுத்துத்தான் ஊரே இப்படி கெட்டு போச்சு என்றார் முத்துசாமி ஐயர். ஓய் உம்ம பட்டிக்காரன் தான் இங்கே வர சொன்னானாங்கானும், அந்த பயலை ஒழிச்சுட்டு மறுகாரியம் பாரும்னா நீர் கேட்கிறீரா, அவனைத்தான் தலைமேலே தூக்கி வச்சுக்கிறீரே என்றார் சாமா ஐயர். உம்ம பஜனையிலே இடி விழ என்று தீட்சிதர் முத்தாய்ப்பு வைத்தார். சாஸ்திரிகள் சாவதானமாக, என்மேலே என்னத்துக்கு கோவிச்சுக்கிறேள், நல்லானும் அப்படியெல்லாம் தப்புத்தண்டாவா ஒரு காரியம் சேரவனில்லை, என்ன ஆபத்தோ என்னமோ நான் போய் விசாரிக்கிறேன், நீங்கள்லாம் அவாவா ஆத்துக்கு போய் பேசாம தூங்குங்கோ, போது விடிஞ்சா பார்த்துக்கலாம் என்றார். பிறகு சாஸ்திரியும் சாவித்திரியும் பஜனை மடத்தை விட்டு வெளியில் சென்றார்கள். 4. அடைக்கலம். அன்றிரவு சுமார் நடுநிசிக்கு சம்பு சாஸ்திரியாரின் மாட்டுக் கொட்டகையில் ஒரே கலகலப்பாயிருந்தது. அந்த கொட்டகை 4 பக்கமும் தாழ்வாரமும் நடுவில் பெரிய முற்றமுமாக அமைந்தது. ஒரு தாழ்வாரத்தில் நெல் குதிர்கள் வைத்திருந்தன. மற்ற 3 தாழ்வாரங்களில் எப்போதும் மாடு கட்டியிருப்பது வழக்கம். இன்று மேலண்டை தாழ்வாரத்திலேயே கொண்டு வந்து நெருக்கி எடுத்து கட்டியிருந்தார்கள். மாடுகளுக்கும் பாஷை உண்டு, அவை ஒன்றோடொன்று பேசிக்கொள்ளும் என்று சொல்வது உண்மையானால் சம்பு சாஸ்திரியாரின் மாடுகள் அப்போது பின்வருமாறுதான் பேசிக் கொண்டிருந்திருக்க வேண்டும். ஹம்மா, இந்த மனுஷ பிராணிகளைப் போல சுயநலம் பிடித்த பிராணிகளை நான் பார்த்ததே இல்லை. ஏற்கனவே மழையிலும் குளிரிலும் அவஸ்தைப்படுகிறோம். பாதி நிசிக்கு வந்து நம்மை தூக்கத்திலிருந்து எழுப்பை தொந்தரவு செய்கிறார்களே. முற்றத்தின் வழியாக வந்தபோது மேலே மழை பெய்ததில் சொட்ட நனைந்து போனேன். உனக்கென்ன கேடு, என் குழந்தைக்கு உடம்பு குளிரினால் நடுங்குகிறது. பார், உங்கள் கஷ்டத்தையே நீங்கள் சொல்கிறீர்களே தவிர அந்த மனுஷர்களின் அவஸ்தையை பார்க்கவில்லை. முற்றத்தில் சற்று நனைந்ததற்கு இப்படி புகார் செய்கிறீர்களே. இவர்கள் ஆற்றங்கரை மேட்டிலிருந்து நனைந்து கொண்டே வந்திருக்கிறார்களே. ஹாமாம், இவர்கள் எதற்காக அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறார்கள் இது தெரியாதா? இவர்கள் இருந்த கூரை குச்செல்லாம் மழையிலே விழுந்திருக்கும். நம்மை போல இந்த ஜனங்களுக்கு ஓடு போட்ட விடு இருக்கிறதா என்ன? அதற்காக பிச்சைக்காரன் குடிசையிலே சலிசுவரன் புகுந்தாற்போல் இவர்கள் நம்முடைய இடத்தை பங்கு போட்டுக் கொள்ள வந்து விட்டார்களாக்கும். காலையிலே எஜமான் வரட்டும், அவரிடம் நான் புகார் சொல்கிறேனா? இல்லையா, பார், இவர்களாக ஒன்றும் வந்திருக்க மாட்டார்கள். எஜமான் சொல்லித்தான் வந்திருப்பார்கள். போகட்டும், இவர்கள் வந்ததுதான் வந்தார்கள், நம்முடைய இடத்தையும் பிடுங்கிக் கொண்டார்கள். எதற்காக இப்படி கூச்சல் போடுகிறார்கள்? இறையாமலிருந்து தொலைந்தால் நாம் தூங்கலாமல்லவா? ஹோஹோ, உனக்கு அது தெரியாதா? மனுஷ ஜாதியினிடத்தில் அதுதான் பெரிய குறை. அவர்களுக்கு சத்தம் போடாமல் பேசவே தெரியாது. அவர்கள் மேல் குற்றம் இல்லை, சுவாமி அப்படி அவர்களை படைத்து விட்டார். மேற்கண்டவாறு மாடுகள் நிஜமாகவே பேசிக் கொண்டனவா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அப்போது உண்மையில் கீழண்டை தாழ்வாரத்தில் மட்டும் கூச்சல் பலமாகத்தான் இருந்தது. சேரி ஜனங்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அவ்வளவு பேரும் அங்கே இருந்தார்கள். சிலர் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தார்கள், சிலர் பசியினால் கத்திய குழந்தைகளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பட்டிக்கார நல்லானும் அங்கே காணப்பட்டான். அவன் ஒரு குதிரின் இடுக்கிலிருந்து பெரிய சாக்குச் சுருள் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து, ஈ பிள்ளைகளா, குழந்தைகளை கொன்னுடாதீங்க, தலைக்கு ஒரு சாக்கை விரிச்சு போடுங்க என்றான். அந்த சமயத்தில் மாட்டுக் கொட்டகையின் வாசற்கதவு திறந்தது. சம்பு சாஸ்திரியும் சாவித்திரியும் கையில் ஹரிகேன் லாந்தருடனும் பீத்தல் குடையுடனும் உள்ளே பிரவேசித்தார்கள். அவர்களை கண்டதும் மாடு கன்றுகள் எல்லாம் ஹம்மா ஹம்மா என்று கத்தின. அவர்களை வரவேற்பதற்காகத்தான் அப்படி கத்தினவா, அல்லது தங்களை தொந்தரவுபடுத்தியது பற்றி எஜமானனிடம் புகார் சொல்லி கொண்டனவா என்று நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் கீழண்டை தாழ்வாரத்திலும் கலகலப்பு ஏற்பட்டது. சாமி சாமி, நீங்க மவராசரா இருக்கணும், இந்த மழையிலும் குளிர்லையும் தங்க இடம் கொடுத்தீங்களே, இல்லாட்டா எங்க கதி என்ன ஆயிருக்கும், பிள்ளை குட்டிங்கள்லாம் செத்து போயிருக்குமே என்று தலையாரி வீரன் சொன்னான். சாமி நீங்க நல்லா இருக்கணும் என்று பல குரல்கள் ஏக காலத்தில் கூவின. சிலர் தரையில் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள்.
பட்டிக்காரன் நல்லான், இந்த கழுதைகளுக்கு இடம் கொடுத்ததே பிசகுங்க. இப்ப கூட விரட்டியடிச்சுடலாமான்னு தோணுது. பஜனை மடத்திலே சாஸ்திரி ஐயா இருப்பாரு, போய் காலிலே விழுங்கன்னு நான் சொன்னா இதுங்க பஜனை மடத்துக்குள்ளேயே பூந்துட்டுதுங்களே, பெரிய இழவால்ல போச்சு என்றான். நீ பின்னோட வந்திருக்க வேணும் நல்லான். பொம்பிளைகள் என்னத்தை கண்டார்கள், அதிலும் இந்த மழையிலும் காத்திலும் பாவம் ஒண்ணுமே தெரியாமே திகைச்சு போய் நின்றார்கள். அப்புறந்தான் எனக்கு இந்த யோசனை தோணித்து, ராத்திரி மாட்டுக் கொட்டாயிலே இருந்தால் பொழுது விடிஞ்சு பார்த்துக்கலாம் என்று. இதுக்கு கூட நம்ம அக்கிரகாரத்து ஜயாமாரெல்லாம் நாளைக்கு என்ன சொல்ல போறாங்களோ? ஒன்னும் சொல்ல மாட்டார்கள் நல்லான். ஆபத்துக்கு தோஷமில்லைன்னு அவளுக்கு தெரியாதா? இல்லாட்டா நடு ராத்திரியிலே இந்த ஜனங்கள் குழந்தைகளையும் குட்டிகளையும் வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவார்கள்? இந்த சமயத்தில் குழந்தை ஒன்று வில் என்று கத்துகிற சத்தம் கேட்டது. ஏ காத்தாயி, ஏன் பிள்ளையை போட்டு அடிக்கிறே என்றான் நல்லான். பின்னே என்னாங்க, உயிர் பிழைச்சதே புண்ணியம், இப்போ வகுத்தை பசிக்குதுன்னா நான் என்ன செய்யறது என்றாள் காத்தாயி. இதை கேட்ட சாவித்திரி, அப்பா நான் ஆத்துக்கு போய் அவள் இடிச்சிருக்கே, அதிலே கொஞ்சம் எடுத்துண்டு வரட்டுமா? குழந்தைகள் பசி பசின்னு கத்துறது பரிதாபமாயிருக்கே என்றாள். சித்திக்கு தெரிஞ்சால் நொல்லு அண்ணு விழுவாளே அம்மா. இருந்தாலும் பாதகமில்லை, போய் கொண்டு வா, ஜாக்கிரதையாய் சேத்திலே கீத்திலே விழுந்துடாமே வா என்றார். அப்போது பட்டிக்காரன் நல்லான், நாளைக்கு இத்தனைக்கித்தனை ஊரிலே வம்பும் தும்பும் வந்து சேரப்போகிறது என்று முணுமுணுத்துக் கொண்டான். பணயிரா. நல்லான் எதிர்பார்த்தது வின் போகவில்லை. மறுநாள் காலையில் சுமார் 10 மணிக்கு கொஞ்சம் தூற்றல் நின்று வானம் வெளி வாங்கியிருந்த போது வம்பும் தும்பும் கும்பலாகச் சேர்ந்து சம்பு சாஸ்திரியின் விட்டு வாசலை தேடிக் கொண்டு வந்தன. சங்கர நாராயண தீட்சிதரை முன்னிட்டுக் கொண்டு முத்துசாமி ஐயர், சாமாவையர், பிரமணி ஐயர், பஞ்சவையர், ராமையா வாத்தியார், பென்ஷன் சப் ரிஜிஸ்ட்ரார் சீனிவாச ஐயங்கார், பஞ்சாங்கம் பசுபதி ஜோசியர், குமாரசாமி குருக்கள், நாராயண கணபாடிகள், அர்ச்சகர் வரதயங்கார் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். அப்போது வாசலில் நின்ற செவிட்டு வைத்தியை பார்த்து, தீட்சிதர் அடே, உன் அத்திம்பேரை கூப்பிடு என்று வாயாலும் கத்தி கையாலும் ஜாடை காட்டினார். செவிட்டு வைத்தி அவ்வளவு பேரும் கும்பலாய் வருவதை பார்த்து ஏற்கனவே மிரண்டு போயிருந்தான். இப்போது நெஞ்சு படக் படக்கென்று அடித்துக் கொள்ள உள்ளே சென்று பூஜை அறையில் இருந்த சாஸ்திரியிடம், எல்லாரும் வந்திருக்கா, உங்களை கூப்பிடறா என்றான். பிறகு சமையலறை பக்கம் சென்று, அக்கா அக்கா, ஊரிலே எல்லாரும் ஆகச் சேர்ந்து அத்திம்பேரை அடிக்க வரா, நாம் இங்கே இருக்க வேண்டாம், ஊருக்கு போய்விடுவோம் வா என்றான். ஆனால் மங்களம் அப்போது கொல்லையில் குளித்துக் கொண்டிருந்தபடியால் அவள் காதில் அவன் சொன்னது விழவில்லை. அதற்குப் பதிலாக அம்மியில் ஏதோ அரைத்துக் கொண்டிருந்த சாவித்திரியின் காதில் விழுந்தது. அவள் உடனே எழுந்து பரபரப்புடன் கையை அலம்பினாள். இதற்குள் சாஸ்திரி வாசற்பக்கம் வந்து கும்பலாக வந்திருப்பவர்களை பார்த்து, என்ன விசேஷம், எல்லாரும் ஆ வந்திருக்கையலே, பூஜை பண்ணுகிறதற்கு உட்கார்ந்தேன் என்றார். உம்மா பூஜையை கொண்டு போய் குடமுருட்டி உடைப்பிலே போடுங்கானும், உமக்கு பூஜை வேறே வேண்டியிருக்கா பூஜை என்றார் தீட்சிதர். என்ன தீட்சிதர் வாழ் கோவிச்சுக்கரையலே, நான் என்ன தப்பு செய்துட்டேன் தெரியலையே. என்ன தப்பு செய்துட்டீரா? நீர் ஒரு தப்பும் செய்யலைங்கானும், தப்பு எங்க பேரிலேதான் என்றார் சாமாவையர். அவ்வளவு நெஞ்சு ஆண்மையாங்கானும் உமக்கு, அந்த நெஞ்சிலே உப்பை வச்சு நிரடினா என்னன்னு கேட்கிறேன் என்றார் முத்துசாமி ஐயர். இதென்ன பாவமான்னா இருக்கு என்றார் சாஸ்திரி. ஆமாம் பாவம்தான், பாவத்தையும் புண்ணியத்தையும் ரொம்ப கண்டவரோல்லியோ நீர். சம்பு சாஸ்திரி வாயை மூடிக்கொண்டு மிளனமாயிருந்தார். என்னங்கானும் ஊமை கோட்டான் மாதிரி சும்மா இருக்கீர், சொல்லுமேங்கானும், என்ன சொல்ல சொல்றையல், அதுதான் தெரியலை. தெரியலையா, உமக்கு ஏன் தெரிய போறது, பாவம் பச்சை குழந்தை, வாயிலே விரலை வைச்சா கடிக்க கூட தெரியாது. போரும் காணும் வேஷம், பதில் சொல்லும் காணும், தீண்டாதவங்களை எப்படிங்கானும் அக்கிரகாரத்திற்குள் விட்டீர். நீர் பிராமணனாங்கானும், பூனலை அறுத்து எரியும் காணும், இந்த மாதிரி கர்ம சண்டாளங்கள் உலகத்திலே இருக்கிறதனால் தானே மழை பெய்யமாட்டேங்கிறது. அப்படி பெய்தாலும் ஒரேடியாக கொட்டி வெள்ளமாய் அடிச்சுடறது. கணபாடிகளே கொஞ்சம் கோவிச்சுக்காமே கேளுங்கோ, ஆபத்துக்கு தோஷமில்லைன்னு பெரியவாள் சொல்லியிருக்கா? ஆபத்துக்கு தோஷமில்லையா? ஆமாம், யாருக்கு ஆபத்து வந்தா தோஷமில்லை, நமக்கு ஆபத்து வந்தா தோஷமில்லை. இந்த நீசங்களுக்கு ஆபத்து வந்தா நமக்கென்னு கேட்கிறேன். அப்படியே அவங்களுக்கு ஆபத்து வந்தது, ஒத்தாசை செய்யணும்னா அதுக்கோசரம் அவங்களை அக்கிரகாரத்துக்குள்ளே விட்டுடறதா? சேரதையும் செய்துட்டு சாஸ்திரம் பேசுறதை பாடுறா? தான் கெட்டதுமல்லாமல் சந்திர புஷ்கரணியையும் சேர்த்து கெடுத்து விட்டீரே போய், இப்போ அக்கிரகாரத்திலே எல்லாரும் நான் பிராயச்சித்தம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. கோவிலுக்கு புண்ணியவாசனம் பண்ணணும், இல்லாட்டா பூஜை பண்ண மாட்டேன் என்கிறாரே குருக்கள், இது எல்லாத்துக்கும் யார் பணம் அழறதுன்னு கேட்கிறேன். தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கோ. என் மனசாட்சிக்கு சம்மதமா, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை. அப்படி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அடேயப்பா, பெரிய மனசாட்சிடா இவருக்கு,
அப்படித்தான் உம்ம மனச்சாட்சி பாதி ராத்திரிலே வந்து நீசங்களையெல்லாம் அக்கிரகாரத்துக்குள்ளே விடலாம்னு சொல்லித்தே நாங்க இவ்வளவு பேரும் உயிரோடே தானே இருந்தோம். எங்களை ஒரு வார்த்தை கேட்டீராங்கானும் ஏற்கனவே சேரி தலைகீழா நிக்கிறது. இனிமே எங்களை ஒரு பயல் மதிப்பானா? எங்க பேச்சைத்தான் யாராவது கேட்பானா? சம்பு சாஸ்திரி இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சும்மா நிற்க தீக்ஷிதர் கையை ஓங்கிய வண்ணம் முழிக்கிறதை பாரா முழிக்கிறதை என்றார். இதுவரை ரேழி கதவண்டை நின்று கேட்டுக்கொண்டிருந்த சாவித்திரி அப்போது குறுக்கே வந்து, என்ன மாமா, கையை ஓங்கறேள், எங்க அப்பாவை அடிச்சுடுவேள் போலிருக்கே என்று ஆத்திரமாய் கேட்டாள். தீக்ஷிதர், ஆமாண்டி அடிக்கத்தான் போறேன், நீ யாரடி கேட்கறது என்று மறுபடியும் கையை ஓங்கினார். ரொம்ப திமிர் பிடிச்ச குட்டிங்கானும் முதுகிலே வையுங்கானும் இரண்டு என்று முத்துசாமி ஐயரும் கையை ஓங்கிக் கொண்டு வந்தார். சம்பு சாஸ்திரி சாவித்திரியை சட்டென்று அணைத்துக் கொண்டார். அதே சமயத்தில் பின்னால் ஒரு பெரிய கணைப்பு சத்தமும் தடியை ஓங்கி தரையில் குத்துகிற சத்தமும் கேட்டது. எல்லாரும் திரும்பி பார்த்தார்கள். வாசலில் சற்று தூரத்தில் பட்டிக்காரன் நல்லான் வந்து ஒரு பெரிய தடியை ஊன்றிக் கொண்டு நிற்பது தெரிந்தது. ஓஹோஹோ, இந்த சிப்பாய் தடியை தூக்கிண்டு வந்துட்டானா? நம்மையெல்லாம் அடிச்சாலும் அடிச்சுடுவான் என்றார் சாமாவையர். ஏன் அடிக்க மாட்டான், பேஷாய் அடிப்பான். இந்த பதிதனுடைய விட்டு வாசல்லே வந்து நாம் நிக்கிறோமோ இல்லையோ? வாங்கையா போகலாம், கிளம்புங்கோ. ஏன் இன்னும் நிக்கிறையல், வாங்கோ. எல்லாரும் திரும்பி போக ஆரம்பித்தார்கள். ஆனால் 10 அடி போனதும் முத்துசாமி ஐயர் மறுபடி நின்று திரும்பி பார்த்து, இவன் அப்பன் திவசத்துக்கு, இவனை நான் திண்டாட விடாட்டா? நான் போட்டிருக்கிறது பூநூல் இல்லை என்றார். அதோடே விடக்கூடாதும் காணும், அந்த கல்கத்தாக்காரன் கிட்ட சொல்லி இந்த குட்டியை தள்ளி வைக்க பண்ணி வாழாவெட்டியா அடிக்கிறேனா இல்லையா பாரும் என்றார் தீக்ஷிதர். அவன் பேரிலே என்னடா தப்பு? நாம் தானேடா இடம் கொடுத்து கொடுத்து கெடுத்து விட்டோ. இம் மாமாங்கத்துக்கு போயிட்டு வந்து மீனா செத்து போயிட்டாள்னு ஒரே புழுகா புழுகினானே, அப்பவே இவனை சாதி பிரஷ்டம் பண்ணி இருக்கணும். அப்படி செய்திருந்தா இவன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாமே திண்டாடியிருப்பான். சம்பு சாஸ்திரியின் காதில் இதெல்லாம் விழுந்தது. அவர் நல்லானை பார்த்து, நல்லான், நீ என்னத்துக்கு இப்போது இங்கே வந்தே? போ, வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு உள்ளே பூஜை அறைக்குள் சென்றார். அம்பிகையின் விக்கிரகத்தின் முன்னால் உட்கார்ந்து, அம்பிகை தாயே, என் அருமை மீனாவை நான் மறக்க முயன்றாலும் இவர்கள் மறக்க விட மாட்டேன் என்கிறார்களே என்று எண்ணி கண்ணீர் விடுத்தார். அவரை பின் தொடர்ந்து சென்ற சாவித்திரி, சுவாமி பகவானே, தீபாவளிக்கு இவர் வரப்போற சமயத்திலேதானா இந்த சங்கடமெல்லாம் வர வேணும் என்று எண்ணி இயங்கினாள். அவளுடைய கண்களிலும் ஜலம் ததும்பிற்று. நெடுங்கரையில் சாவித்திரி தீபாவளி சமயத்தில் தானா இப்படியெல்லாம் வரவேணும் என்று சங்கடப்பட்டு கொண்டிருக்கையில் கல்கத்தாவில் ஹஸ்ரீதரனும் தீபாவளியை நினைத்து பெரிதும் சங்கடப்பட்டு கொண்டிருந்தான். கல்யாணம் ஆன 2 மாதத்துக்கெல்லாம் ஸ்ரீதரனுக்கு கல்கத்தாவில் பெரிய உத்தியோகம் ஆனபோது தன்னுடைய அபாரமான புத்திசாலித்தனத்துக்காகத்தான் மேற்படி வேலை தனக்கு கிடைத்தது என்று அவன் நினைத்தான். சாவித்திரியை கல்யாணம் பண்ணின முகூர்த்தந்தான் சரீதரனுக்கு வேலை கிடைத்தது என்றும் அவளுடைய அதிர்ஷ்டந்தான் காரணம் என்றும் தங்கம்மாள் சொன்னாள். ராஜாராமையர் ஒன்றும் நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஏனெனில் உத்தியோகம் எப்படி கிடைத்ததென்பது அவருக்கு நன்றாய் தெரியும். கல்கத்தாவில் ராஜாராமையர் உத்தியோகம் பார்த்தபோது அவருக்கு மேலதிகாரியாயிருந்த ஆங்கிலதுறை அவரிடம் மிகவும் விசுவாசம் வைத்திருந்தார். ஆனால் அவருடைய மனோதத்துவ சோதனைகள், ஆவி உலக ஆராய்ச்சிகள் இவற்றை பரிகாசம் செய்து வந்தார். ராஜாராமையர் உத்தியோகத்திலிருந்து விலகி ஊருக்கு வந்த பிறகு மேற்படி துறையின் அருமை மனைவி இறந்து போனாள். இதன் காரணமாக துறைக்கும் ஆவி உலக ஆராய்ச்சிகளில் சிரத்தை உண்டாயிற்று. ஒருவேளை ராஜாராமையரின் நம்பிக்கையில் உண்மையிருக்குமோ, சாத்தியமாயிருக்குமோ என்றெல்லாம் அவருக்குச் சபலம் உண்டாயிற்று. ராஜாராமையருடன் கடிதப் போக்குவரவு தொடங்கினார். பிறகு ராஜாராமையர் கல்கத்தாவுக்கே வந்துவிட்டால் தான் அந்த ஆராய்ச்சிகளை நன்கு நடத்த முடியும் என்று தோன்றியது. எனவே ராஜாராமையரை கல்கத்தாவுக்கு வரப் பண்ணுவதற்காக துறை அவருடைய பிள்ளை ஸ்ரீதரனுக்கு கே அண்டு ஓ பாங்க் என்னும் பிரசித்தி பெற்ற இங்கிலீஷ் பாங்கின் கல்கத்தா கிளை ஆபீஸில் உதவி மானேஜர் வேலை செய்து வைத்தார். ஆகவே ஆனி மாதத்திலேயே ராஜாராமையருடைய குடும்பம் கல்கத்தாவுக்கு போக வேண்டியதாயிற்று. கல்கத்தாவில் தென்னிந்தியர் வசித்த பகுதியில் ஒரு தனி வீடு எடுத்துக்கொண்டு குடித்தனம் தொடங்கினார்கள். ஸ்ரீதரன் அப்படி ஒன்றும் அசடு இல்லையாதலால் உத்தியோகத்தை திறமையாக பார்த்து துறைக்கு திருப்தியளித்து வந்தான். தங்கம்மாளுக்கு மட்டும் ஒரு மனக்குறை இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆடி 6ஆம் மாதம் ஆவணிய விட்டம் இவட்டுக்கெல்லாம் நெடுங்கரைக்கு போய் அதிகாரம் பண்ணி சீர்சினத்தி கொண்டு வரவில்லையே என்பதுதான் அந்த குறை. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து தலை தீபாவளிக்கு போய் கொண்டு வந்துவிடலாம் என்று அவள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். தீபாவளிக்கு 1 மாதத்துக்கு முன்னால் இருந்தே பிள்ளைக்கு அவள் உரையேற்ற ஆரம்பித்து விட்டாள்.